சுசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி ஸ்ரீமத் யாமுன தீர்த்த சக்த ஹிருதயௌ பாண்யாப்த வம்சோத்தமௌ விக்யாதௌ புவி யாதவாஸ்ரித பதௌ ராமானுஜௌயௌ தயோஹோ ஏக ஸ்ரீ விபுதேந்திர ஜாத மகிதம் மூலம் கிலாதௌ ஜகௌ அந்யஸ்தஸ்ய ததஶ்ச பாஷ்யம் அனயோகோ பாதாம்புஜான்யாஸ்ரயே. எல்லோருக்கும் நமஸ்காரம். ஹைதராபாத் தேசிக சபா வழங்கக்கூடிய 10 நாள் ராமானுஜ வைபவ உபன்யாசத்திலே இன்றைய 5ஆம் நாள் ராமானுஜ வைபவ உபன்யாசத்தில் இன்றைய 5ஆம் நாள் உபன்யாசம் ஆச்சாரியர்களும் ராமானுஜரும் என்ற தலைப்பில் எந்தெந்த ஆச்சாரியர்கள் எம்பெருமானாருக்கு எப்படியெல்லாம் அனுகிரகம் செய்தார்கள் என்பதை நாம் பார்க்க உள்ளோம். மொத்தம் 11 ஆச்சாரியர்கள் ராமானுஜருக்கு அனுகிரகம் செய்தார்கள் என்று குரு பரம்பரையிலே பார்க்கும் போது தெரிகிறது. பொதுவா ராமானுஜரை பஞ்சாச்சாரிய பதாசிரியர் 5 ஆச்சாரியர்கள் திருவடிகளை ஆசிரியித்தவர்னு சொல்றோம். ஆனா வெறும் 5 பேர்னு மட்டும் கிடையாது, நம் குரு பரம்பரைகளை கொண்டு பார்க்கும் போது 11 ஆச்சாரியர்கள் ராமானுஜரை நன்கு கட்டாட்சித்து மங்களாசாசனம் பண்ணி அனுகிரகம் செய்திருக்கிறார்கள். அந்த 11 ஆச்சாரியர்கள் அனுகிரகத்தோடு விளங்குகிறார் ராமானுஜர். யார் அந்த 11 ஆச்சாரியர்கள், எங்கே எப்படியெல்லாம் என்னென்ன அனுகிரகம் எல்லாம் ராமானுஜருக்கு பண்ணினார்கள், வாங்க வரிசையா 11ஐயும் பார்த்துருவோம். ராமானுஜருக்கு முதன் முதல்ல அனுகிரகம் பண்ண ஆச்சாரியன் யாருன்னா நம்மாழ்வார். ஏன்னா நம்மாழ்வார் ஆழ்வார்கள் கோஷ்டியிலையும் வருவார், நம் குரு பரம்பரையில ஒரு ஆச்சாரியனாகவும் நம்மாழ்வார் விளங்குகிறார். ராமானுஜருக்கு முதன் முதல்ல அனுகிரகம் பண்ண ஆச்சாரியன் நம்மாழ்வார் தான். ஏன்னா திருவாய்மொழியில 5ஆம் 10 இரண்டாம் திருவாய்மொழி பொலிக பொலிக பொலிகன்னு தொடங்கும் திருவாய்மொழி, அதுல பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கிங்கு ஆதொன்றும் இல்லை கலியும் கெடும் கண்டுகொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடியாடி உழிதர கண்டோம்னு கலியுகத்தின் கோலாகலம் எல்லாம் நீங்க போகிறது. ஏன்னா கலிதோஷத்தை போக்க கடல் வண்ணன் பூதங்கள், அதாவது கடல் வண்ணனாகிய பகவான் இருக்கிறானே, பூதம் அப்படின்னா அந்த பகவானாலே சத்தை பெற்றவர், அந்த பகவானாலே இருப்புடையவர்னு அர்த்தம். எம்பெருமானையே உள்ளத்தில் தாங்கி அவனையே தாரக போஷக போக்கியமாக கொண்ட பக்தர்னு அர்த்தம். அப்படி ஒரு மகான் அவதாரம் பண்ண போறார், வந்து கலியுகத்தின் தோஷத்தை போக போறாருன்னு முன்பே மங்களாசாசனம் பண்ணி அனுகிரகித்தவர் நம்மாழ்வார். அதனால முதன் முதல்ல ராமானுஜரை கட்டாட்சித்தவர் நம்மாழ்வார் தான். கலியுகத்தின் தோஷத்தை போக்க போகிறார், கலியும் கெடும் கண்டுகொண்மின் என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் முத முதல்ல ராமானுஜருக்கு அனுகிரகம் பண்ணார். இது முதல் ஆச்சாரிய அனுகிரகம். 2வது அனுகிரகம் யாருன்னா சுவாமி நாதமுனிகள் ராமானுஜருக்கு அனுகிரகம் பண்ணாராம். நாதமுனிகள் அனுகிரகம் பண்ணாரானா, ஆம், இதுவும் குரு பரம்பரையிலே இருக்கிறது. என்னன்னா நாதமுனிகள் அடிக்கடி ஒரு வச்சனம் சொல்லிக்கொண்டே இருப்பாராம், குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்து போம், வீராணத்தில் தேங்கினால் நாடெல்லாம் விளையும். நன்றாக கவனியுங்கள், இது நாதமுனிகள் எப்போதும் ஊரு சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய வச்சனம். குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்து போம், வீராணத்தில் தேங்கினால் நாடெல்லாம் விளையும். இதை சொல்லிக்கொண்டே இருப்பாராம். தம்முடைய சிஷ்யர் உய்ய கொண்டாருக்கும் இதை நாதமுனிகள் சொல்லிக் கொடுத்தாராம். குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்து போம், வீராணத்தில் தேங்கினால் நாடெல்லாம் விளையும்னார். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டாராம் உய்ய கொண்டார். நாதமுனிகள் சாதிச்சாராம், ஆச்சாரியன் சொன்னா அப்படியே சொல்லிண்டுரு, அர்த்தத்தை பத்தி எல்லாம் யோசிக்காதேன்ட்டார். உய்ய கொண்டாரு சொல்லிண்டே இருக்கார், குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்து போம், வீராணத்தில் தேங்கினால் நாடெல்லாம் விளையும் சொல்லிண்டே இருந்தார். உய்ய கொண்டாருடைய சிஷ்யர் மணக்கால் நம்பி அவருக்கு உய்ய கொண்டார் சொல்லி வைத்தாராம், குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்து போம், வீராணத்தில் தேங்கினால் நாடெல்லாம் விளையும், என்ன அர்த்தம்னு கேட்டார் மணக்கால் நம்பி. உய்ய கொண்டார் சாதிச்சார், அர்த்தம் எனக்கு தெரியாது, அடியனுடைய ஆச்சாரியன் சொல்லிட்டு இருந்தார், அதனால அடியனும் சொன்னேன், அடியனுடைய சிஷ்யர் உங்களுக்கும் சொல்லி வச்சுட்டேன்னார். இப்போ மணக்கால் நம்பி சொல்லிட்டே இருக்கார், குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்து போம், வீராணத்தில் தேங்கினால் நாடெல்லாம் விளையும், அவர் சொல்லிட்டே இருந்தார். இப்போ மணக்கால் நம்பியோட சிஷ்யர் ஆள வந்தார், அவருக்கு மணக்கால் நம்பி உபதேசித்தாராம், குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்து போ, வீராணத்தில் தேங்கினால் நாடெல்லாம் விளையும். இப்போ ஆள வந்தார் கேட்டாராம், சுவாமி இதுக்கு என்ன அர்த்தம், தெரியாது, எங்க ஆச்சாரியன் சொன்னார் உனக்கும் சொல்லிட்டு நீயும் சொல்லுட்டார். இப்போ ஆள வந்தார் சொல்லிட்டே இருக்கார், குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்து போ, வீராணத்தில் தேங்கினால் நாடெல்லாம் விளையும், அவர் சிஷ்யர் பெரிய நம்பி. பெரிய நம்பிக்கு ஆள வந்தார் உபதேசித்தார், அர்த்தம் என்னன்னு பெரிய நம்பி கேட்டார்.
அதெல்லாம் தெரியாது, எங்க ஆச்சாரியன் சொல்லிட்டு இருக்கார், நானும் சொல்றேன், நீயும் சொல்லுன்றார். அப்ப நாதமுனிகள் சொல்லி உய கொண்டார்ட்ட வந்தது, உய கொண்டார்ட்டேந்து மணக்கால் நம்பி, மணக்கால் நம்பிட்டேந்து ஆள வந்தார், ஆள வந்தாரிடம் இருந்து பெரிய நம்பி, பெரிய நம்பியோட சிஷ்யர் தான் ராமானுஜர். பெரிய நம்பி ராமானுஜர்கிட்ட சொன்னாராம், குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்து போம், வீராணத்தில் தேங்கினால் நாடெல்லாம் விளையும். ஆனா ராமானுஜா அர்த்தம் கேட்டுடாத, நீ ஏற்கனவே குருவை மிஞ்சின சிஷ்யனாக இருக்கிறாய், இதற்கு அர்த்தம் கேட்டுடாத, எனக்கு அர்த்தம் தெரியாது. இது நாதமுனிகள் திருவுள்ளத்தில் தோன்றிய வார்த்தை, நாதமுனிகளுக்கு மட்டும்தான் அர்த்தம் தெரியும். ஆனா நாதமுனிகள் அதுக்கப்புறம் உய கொண்டாருக்கு சொல்லவில்லை, அதனால மணக்கால் நம்பி, ஆள வந்தார், இந்த பெரிய நம்பி, எங்களுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாது. ராமானுஜா நீயும் சொல்லுண்டே இரு, குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்து போம், வீராணத்தில் தேங்கினால் நாடெல்லாம் விளையும். நார் ராமானுஜர் கை கூப்பினாராம், சுவாமி அடியனுக்கு அர்த்தம் புரிஞ்சுடுத்துன்னார் ராமானுஜர். என்ன அர்த்தம் புரிஞ்சதுன்னு கேட்டார் பெரிய நம்பிகள். ராமானுஜர் சொன்னாராம், அது அடியன் வாயால சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்குன்னார். ஏன்னா இது ராமானுஜர் பெருமையை சொல்லக்கூடிய வாக்கியம், அதனால ஆச்சாரியன் கேட்டுட்டார்னு தயங்கிண்டே ராமானுஜர் சொன்னாராம். இதுக்கு ஆக்சுவலா நாதமுனிகள் மீன் பண்ண அர்த்தம் என்னன்னா, குளப்படி அப்படின்னா ஒரு பசுமாடு கால் பதித்தால் ஒரு குழி ஏற்படும் இல்லையா, அதுக்குதான் குளப்படின்னு பேரு. அந்த பசுமாட்டின் கால் குழம்பு, அந்த காலடி, அந்த காலடி வைப்பால் ஏற்படக்கூடிய அந்த சிறு ஃபர்ரோ, அந்த குழிக்கு குளப்படின்னு பேரு. குளப்படியில் மழை பொழிந்தால், அந்த சின்ன ஒரு குளப்படியில மழை பொழிந்து நீர் தேங்கினால் குருவி குடித்துப்போம். அந்த சின்னூண்டு குளப்படி, ஒரு குட்டி ஃபர்ரோ ஒரு குழியில தண்ணி இருக்குன்னா அது ஒரு குருவி குடிக்கிறதுக்கு தான் அந்த தண்ணீர் பயன்படும். ஆனால் வீராணத்தில் தேங்கினால் நாடெல்லாம் விளையும். ஆனா ஒரு நல்ல மழை அடிச்சு பெஞ்சு வீராண ஏரியில நீர் நிரம்பினால் அது உலகத்துக்கே தண்ணீர் பாய்ச்சுவதற்கு, நாடெல்லாம் தண்ணீர் பாய்ச்ச பயன்படும். ஏன் இன்னைக்கும் வீராணம் குடிநீர் திட்டம்னு சென்னை சிட்டிக்கே வீராண ஏரியிலேருந்து தண்ணீர் போறதை பாக்குறோம் இல்லையா? அப்போ ஒரு சின்ன குளப்படியில நீர் தேங்கினால் ஒரு குருவிக்குத்தான் பயன்படும், ஒரு சிறு உயிரினத்துக்குத்தான் பயன்படும். ஆனா அதே தண்ணீர் ஒரு பெரிய வீராணம் ஏரியில் தேங்கி இருந்தால் நாடே விளைவதற்கு அந்த தண்ணீரானது பயன்படும். அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். இது உள்ளுரை பொருள் இருக்கு, அதை ராமானுஜர் புரிஞ்சுட்டார். என்ன உள்ளுரை பொருள்னா, ராமானுஜருக்கு முன்பிருந்த ஆச்சாரியர்கள்லாம் இருக்கா பாருங்க, அவள்லாம் குளப்படி மாதிரியாம். எப்படி குளப்படியில நீர் தேங்கினால் அது ஒரு குருவிக்குத்தான் பயன்படுமோ, அது போல சம்பிரதாய அர்த்தங்கள் எல்லாம் ராமானுஜருக்கு முந்தி இருக்கும் ஆச்சாரியர்கள்ட்ட இருந்ததுன்னா ஒரு குருவி மாதிரி யாராவது ஒன்னு ரெண்டு சிஷ்யர்களுக்குத்தான் பயன்படும். ஏன்னா அவள்லாம் ரொம்ப சோதித்து பார்த்து என்ன தகுதி இருக்குன்னு பரீட்சித்து பார்த்து அப்புறம்தான் உபதேசிப்பா. ஆனா வீராணம்ங்கிறது யாருன்னா, ராமானுஜர் தான் வீராணம் ஏரியான். நம் சம்பிரதாயத்துல ராமானுஜருக்குத்தான் ஏரி வீராணம் ஏரின்னு திருநாமம். அதனாலதான் மதுராந்தக ராமர், அவர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே ஏரி காத்தார், அதனாலும் ஏரி காத்த ராமர். அது மட்டும் இல்ல, ராமானுஜர் என்னும் ஏரியையே காத்து பெரிய நம்பிகள் திருவடியில மதுராந்தகத்துல பஞ்சசம்ஸ்காரம் பெறும்படி செய்ததாலே ராமானுஜர் என்னும் ஏரியை காத்த ராமர், மதுராந்தகம் ஏரி காத்த ராமர் என்று இருவிதமாகவும் நம் ஆச்சாரியர்கள் ரசிக்கிறார்கள். அதனால ராமானுஜர் என்ன புரிஞ்சுட்டார், இதுக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியர்கள்லாம் குளப்படி மாதிரி, அதுல அந்த நீர் தேங்கினால் அர்த்தங்கள் தேங்கினால் குருவி மாதிரி யாராவது ஒன்னு ரெண்டு சிஷ்யாளுக்கு தான் பயன்படும். ஆனா ராமானுஜர் என்பவர் வீராணம் ஏரி போன்றவர், அவர்கிட்ட அந்த அர்த்தங்கள் தேங்கித்துன்னா லோகத்துக்கே, எப்படி ஒரு வீராணம் ஏரிங்கிறது சென்னை சிட்டிக்கே தண்ணி கொடுக்கறதோ, அது போல ராமானுஜர் என்னும் ஏரியிடம் சம்பிரதாய அர்த்தங்கள் சேர்ந்ததுன்னா உலகமே வாழும். இதத்தான் நாதமுனிகள் அண்ணிலேருந்து சொல்லிட்டு இருக்காராம். நான் ராமானுஜர் எப்ப வரப்போறார், ராமானுஜர் எப்ப வரப்போறார், ஏன்னா அவர் வரத்துக்கு முன்னாடி ஆச்சாரியர்கள்ட்டெல்லாம் அர்த்தம் இருக்குன்னா அதெல்லாம் ஒரு குளப்படியில சின்ன குழியில தேங்கின தண்ணி மாதிரி ஒத்த ரெண்டு பேருக்கு தானே பயன்படும். சம்பிரதாயம் வளர வேண்டும் என்றால், தண்ணீர் எல்லா இடத்துக்கும் பரவி விளைச்சல் அதிகரிக்க வேண்டும் என்றால் ராமானுஜர் வரணுமே அப்படின்னு இதைத்தான் நாதமுனிகள் ஏங்கிக் கொண்டு, குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்துப்போம், வீராணத்தில் தேங்கினால் நாடெல்லாம் விளையும்னு சொல்லிட்டே இருந்திருக்கார். இது ராமானுஜருடைய பெருமைங்கிறது அவருக்கு நாதமுனிகள் அருளால புரிஞ்சுடுத்து. அதுக்கப்புறம் ராமானுஜர் என்ன பண்ணாரா, நாதமுனிகள் அவதரித்த ஊர் காட்டுமன்னார் கோவில், அங்கே உள்ள வீராணம் ஏரிய ராமானுஜரோட ஒப்பிட்டு இருக்கார். இது என்ன காரணமா இருக்கும்னு சிந்தித்து ராமானுஜர் அந்த வீராணம் ஏரிக்கு எழுந்தருளினாராம். அந்த வீராணம் ஏரியில போய் பார்த்தா அந்த நீரை 74 மடுக்களாக பிரித்து, வீராணம் ஏரி அந்த ஏரியிலேருந்து 74 மடுக்களை பிரித்து அந்த தண்ணீரை நீர்ப்பாசனத்துக்கு அனுப்பியிருந்தாலும் புரிஞ்சுட்டார் ராமானுஜர். ராமானுஜர் தான் வீராணம் ஏரி, அவர்கிட்ட உள்ள அர்த்தங்களை 74 மடுக்களாக, அதாவது 74 சிம்மாசனாதிபதிகள் என்னும் சிஷ்யர்களாக பிரித்து அந்த நீராகிய அர்த்தங்களை அப்படியே எல்லா இடங்களிலும் பரவச் செய்தால்
சரணாகதர்கள் என்னும் பயிர் விளையும். பெருமாளுக்கு தான் பக்தி உழவன்னு வேறு பேரு. திருமழி சிற்பிரான் நான்முகன் திருவந்தாதியில வித்துமிட வேண்டும் கொலோ என்ற பாசுரத்தில் பெருமாளை பத்தி உழவன், பக்தி உழவன் குறிப்பிடுறார். பெருமாள் தான் பெரிய விவசாயி. சரணாகதர்கள் என்னும் பயிர்கள் விளைவாளான்னு காத்துட்டு இருக்கா, அதுக்கு நீர்ப்பாசனம் வேணும். ராமானுஜர் தான் வீராண ஏரியா வந்துட்டார். அப்ப அதில் உள்ள அர்த்தங்களை 74 மடுக்களாகிய சிம்மாசனாதிபதிகளாக பிரித்து அப்படியே அந்த ஆச்சாரியர்கள் மூலம் சிஷ்யாள்கிட்ட சேர்த்துட்டா. சிஷ்யர்கள் சரணாகதர்கள் என்னும் பயிர் விளையும், இத நாதமுனிகள் சொன்னார்னு புரிந்து கொண்டு எம்பெருமானார் பின்னாடி 74 சிம்மாசனாதிபதிகளை நியமித்தார் என்பது வரலாறு. அப்ப பாருங்கோ, நாதமுனிகள் நம்மாழ்வார் மூலம் அறிந்து கொண்டார். இத முந்தின நாள் உபன்யாசத்திலேயே பார்த்தோம். நம்மாழ்வார் நாதமுனிகள்கிட்ட சாதித்தார், நானே என்னுடைய வடிவமாகவே ஒரு ஆச்சாரியன் பின்னாடி வருவார், கலியும் கெடும் கண்டு கொண்மின்னு அவரைத்தான் பாடியிருக்கேன்னு. நம்மாழ்வாரே காஷாய திருதண்டத்தோடு ராமானுஜராக நாதமுனிக்கு சேவை சாய்ச்சார்னு பாத்துட்டோம் இல்லையா. அப்ப அதுலேருந்து சிந்தித்து வந்த நாதமுனிகள் மங்களாசாசனம் பண்ணிண்டே இருந்திருக்கார். குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்துப்போம், வீராணத்தில் தேங்கினால் நாடெல்லாம் விளையும், மங்களாசாசனம் பண்ணிண்டே இருந்தார். அந்த நாதமுனிகள் அனுகிரகத்தை பெற்று அவர் ஆசைப்பட்டபடி 74 சிம்மாசனாதிபதிகளையும் அமைத்து வீராணம் தண்ணீர் உலகத்துக்கெல்லாம் நாட்டுக்கெல்லாம் பரவுவது போல அனைத்துலகும் வாழும்படியாக செய்தார் எம்பெருமானார். அப்போ இரண்டாவது ஆச்சாரிய அனுகிரகம் நாதமுனிகளிடம் இருந்து பெற்றிருக்கிறார். இதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப நம்மாழ்வார் பாருங்கோ, கடல் வண்ணன் பூதம், அதாவது கடல் வண்ணனாகிய பெருமாளுடைய அடியவர், கலிதோஷத்தை போக்கக்கூடியவர்னு ராமானுஜரை கொண்டாடினார் நம்மாழ்வார். இங்க நாதமுனிகளோ வீராணம் ஏரி என்றே ராமானுஜரை குறிப்பிட்டிருக்கிறார். பாருங்க, அடுத்து ராமானுஜர் திருநாமங்களையும் சேர்த்து பாக்குறோம். அப்ப நம்மாழ்வார் கலிதோஷத்தை போக்குபவர்னு பாடினார், நாதமுனிகளோ வீராணம் ஏரி என்றே ராமானுஜரை கொண்டாடி இருக்கிறார். ரெண்டு ஆச்சாரியர்கள் அனுகிரகாச்சா. அடுத்த மூன்றாவது ஆச்சாரியன் அனுகிரகம் யாருன்னா, நாதமுனிகளின் திருப்பேரனாரான ஆளவந்தாருடைய அனுகிரகம். ஆளவந்தாருடைய ரெண்டு கண்களின் கட்டாட்சம், அந்த பரிபூர்ண ஆச்சாரிய கட்டாட்சம், அதற்கு பாத்திரமானவர் ராமானுஜர். அது எப்படின்னா, அப்ப நம்மாழ்வார் பார்த்தாச்சு, நாதமுனிகள் பார்த்தாச்சு, மூணாவது ஆளவந்தார். ராமானுஜர் காஞ்சியில யாதவ பிரகாசரிடம் பாடம் பயின்று வந்த காலம். அப்போ ஆளவந்தார் ஸ்ரீரங்கத்தில் இருந்து காஞ்சிபுரத்துக்கு எழுந்துருளினார். அப்போ அடியார்கள்ட்ட விசாரித்தாராம், காஞ்சிபுரத்துல ஏதாவது விசேஷம் உண்டான்னு கேட்டார். அப்போ திருக்கச்சி நம்பிகள், அவர் ஆளவந்தாருடைய சிஷ்யர், திருக்கச்சி நம்பிகள் காஞ்சி தேவ பெருமாளுக்கு விசிறி வீசுதல் ஆலவட்ட கைங்கரியம் பண்ணக்கூடியவர். காஞ்சி வரதராஜ பெருமாள் திருக்கச்சி நம்பிகளிடம் வாய் திறந்து பேசுவார். அந்த திருக்கச்சி நம்பிகள் ஆளவந்தார்கிட்ட சாதிச்சாராம். பொதுவா நாம ஊருக்கு போனா கேட்போம் இல்லையா ஏதாவது விசேஷம் உண்டான்னு. ஆளவந்தார் கேட்டப்போ திருக்கச்சி நம்பிகள் சாதிச்சாராம், இந்த காஞ்சிபுரத்துல இளையாழ்வார்னு ஒரு குழந்தை இருக்கார், யாரு, நம்ம ராமானுஜர் தான். ஆரம்ப காலத்திலே அவருக்கு இளையாழ்வார்னு திருநாமம், இயற்பெயர் இளையாழ்வார் என்றுதான் அவருடைய தாய் மாமா திருமலை நம்பிகள் சூட்டியிருக்கார். திருக்கச்சி நம்பிகள் சொன்னாராம், இளையாழ்வார்னு ஒரு சிறுவன் ரொம்ப அழகா வேதங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்றார், இப்ப யாதவ பிரகாசரிடம் பாடம் பயில்கிறார். யாதவ பிரகாசர் வேதத்துக்கு தப்பு தப்பா அர்த்தம் சொன்னா குருவை மிஞ்சின சிஷ்யராக யாதவ பிரகாசரை இவர் சரி செய்கிறார், சரியான அர்த்தங்கள் எடுத்து சொல்கிறார். அதனால காஞ்சிபுரமே இளையாழ்வாரின் ஞானத்தை பார்த்து மெச்சின் இருக்கு அப்படின்னு சொன்னாராம் திருக்கச்சி நம்பிகள். இத கேட்டதும் ஆளவந்தார், ஆஹா, நமக்கப்புறம் இந்த சம்பிரதாயத்தை காக்க ஒரு ஆச்சாரியனை நியமிக்கணும்னு காத்துட்டு இருந்தோம், இவர் இவ்வளவு தூரம் ஞானம் உள்ள ஒரு குழந்தைய பத்தி சொல்றாரே, அந்த இளையாழ்வாரை நாம் காண வேண்டும்னு சொன்னார் ஆளவந்தார். அவசிய சேவிக்கலான்னு திருக்கச்சி நம்பிகள். அதுக்குள்ள ஆளவந்தார் சாதிச்சாராம், நம்ம பேரருளாட பெருமாள் காஞ்சி வரதராஜ பெருமாளை சேவிச்சுட்டு வந்துடலான்னு திருக்கச்சி நம்பிகளோடு ஆளவந்தார் காஞ்சி பேரருளாள பெருமாள் சன்னதிக்கு எழுந்துருள்கிறார். அப்போ காஞ்சிபுரத்துல கரியமாணிக்க வரதர் சன்னதினு இருக்கும், நீங்களும் சேவிச்சிருப்பீள். அந்த கரியமாணிக்க வரதர் சன்னதி வாசல்ல அப்படியே இதெல்லாம் மனத்திரையில அப்படியே நீங்க நினைச்சு பார்த்தேன்னா நன்னா ரசிக்கலாம். கரியமாணிக்க வரதர் சன்னதி வாசல்ல ஆளவந்தார் திருக்கச்சி நம்பிகள் ரெண்டு பேரும் நின்றுருக்கா. யாதவ பிரகாசர் தன் சிஷ்ய கோஷ்டியோடு திருக்கோவிலுக்குள்ளே நுழைகிறார். பாருங்க, கும்பிட போன தெய்வம் குறுக வந்ததுங்கிற மாதிரி ராமானுஜரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். யாதவ பிரகாசர் கோஷ்டியில ராமானுஜரும் ஆளவந்தார் இருக்கும் இடத்துக்கு தற்செயலாக அப்போது வந்து கொண்டிருக்கிறார். அப்போ திருக்கச்சி நம்பிகள் ஆளவந்தார்கிட்ட காமிச்சாராம், இதுதான் யாதவ பிரகாச கோஷ்டி. உடனே ஆளவந்தார் ஆர்வத்தோடு கரியமாணிக்க வரதர் சன்னதி வாசல்ல நிக்கிறா, கோவிலுக்குள்ள வந்துட்டு இருக்காரு யாதவ பிரகாசர் கோட்டியோட. ஆளவந்தார் கேட்டாராம், இதுல நீங்க சொன்ன இளையாழ்வார் யார், யாரோ ஒரு குழந்தை வேதத்துக்கெல்லாம் ரொம்ப நன்னா அர்த்தம் சொல்றாருன்னு சொன்னாலே அந்த இளையாழ்வார் யாருன்னு கேட்டார். அப்போ திருக்கச்சி நம்பிகள் அடையாளம் காட்டுகிறாராம், எம்பெருமானார நேர்ல சேவிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கல, ஆனா இந்த வார்த்தைகளை கேட்கும் போது எம்பெருமானார் இப்படி இருந்திருப்பாருன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியறது. திருக்கச்சி நம்பிகள் கை காட்டினார், அதோ நெடுகி
சிவந்து வலியராய் ஆஜானுபாகுவாகி வருகிறவர். அந்த கோட்டியை நன்றாக கவனியுங்கள். நெடுகி நல்ல உயரம், ராமானுஜர் நல்ல உயரமா இருப்பாராம். சிவந்து ரோஸ் கலந்த சிவப்பு நிறம், வலியராய் நல்ல கட்டுக்கோப்பான திருமேனி, ஆஜானுபாகுவாகி முழங்கால் வரை நீண்ட கைகள். அப்போ நல்ல உயரம், ரோஸ் கலந்த சிவப்பு நிறம், வலிமையான திருமேனி, முழங்கால் வரை நீண்ட திருக்கரங்கள். அந்த ஆதிசேஷனின் அம்சம் அப்படியே நிறைந்த அங்க ஒருத்தர் வரார் பாருங்கோன்னு காமிச்சாராம். அந்த கோஷ்டியிலேயே அப்படி ஒருத்தர் தான் இருந்தார். பார்த்தார், ஆள வந்தார், கடாட்சித்தார், ஆள வந்தார். உடனே ஒரு வார்த்தை சொன்னாராம், ஆம் முதல்வன் இவன். ஆம் முதல்வன் இவன், இது திருவாய்மொழியில நம்மாழ்வார் அருளிய வாசகம். திருவாய்மொழி 7-10, 9 திருவாய்மொழி 3 பாசுரம். ஆம் முதல்வன் இவன் என்று தற்றேற்றி என் நா முதல் வந்து புகுந்து நல் இன்கவி, தூ முதல் பத்தற்கு தான் தன்னை சொன்ன, என் வாய் முதல் அப்பனை என்றும் மறப்பனோ. நம்மாழ்வார் பாடுகிறார், பெருமாள் என்ன பண்ணாராம், உலகத்தெல்லாம் திருத்தணும்னு நினைச்சானாம். உலகத்தை திருத்தணும்னா அதுக்கு ஒரு தலைவன், ஒரு முதல்வன், ஒரு தலைவனா அனுப்பணும். ஆம் முதல்வன் இவன், நம்மாழ்வாரை செலக்ட் பண்ணாராம். இவர் தான் தலைவர், இவர் தான் பிரபன்னஜன கூட்டஸ்தர், சரணாகதர்களின் தலைவர் இவர் தான். இவரை வச்சுதான் உலகத்தை திருத்தணும்னு ஆம் முதல்வன் இவன் என்று தற்றேற்றி நம்மாழ்வார முதல்வன் தேர்ந்தெடுத்து அவருக்கு மயர்வர மதிநலம் தெளிவான ஞானத்தையும் பக்தியையும் கொடுத்தாராம். கொடுத்துட்டு என் நா முதல் வந்து புகுந்து, நம்மாழ்வார் நாக்குல பெருமாள் வந்து உட்கார்ந்து நல் இன்கவி. ஏன்னா நம்மாழ்வார் பாசுரம்னா அந்த திருவாய்மொழி பாசுரம்லாம் சாமான்யமா யாராலையும் பாட முடியாது, பெருமாளே நாக்குல உட்காந்து பாடினாதான் உண்டு. அதனாலதான் அந்த இடத்துல வியாக்கியானத்துல பாருங்க, ஈடு வியாக்கியானத்துல நம்பிள்ளை சாதிக்கிறார், வால்மீகிக்கு கூட பெருமாள் என்ன பண்ணார், நேரா உபதேசம் பண்ணல, நாரதரை விட்டு உபதேசம் பண்ண சொல்லி பிரம்மா மூலம் அனுகிரகம் பண்ண வச்சு ராமாயணம் பாட வச்சுட்டார். ஆனா நம்மாழ்வார் திருவாய்மொழிக்கு என்ன ஏற்றம்னா, பெருமாள் தானே வந்து நாக்கல உட்காந்து பாடினாராம், ஆ முதல்வன் இவன் என்று தற்றேற்றி என் நா முதல் வந்து புகுந்து நல் இன்கவி, தூ முதல் பத்தற்கு தான் தன்னை சொன்ன, என் வாய் முதல் அப்பனை என்றும் மறப்பனோ என்று. இது நம்மாழ்வாருடைய பாசுரம். அதை அப்படியே திருவுள்ளத்தில் கொண்டு இங்கே ஆளவந்தார் சாதிக்கிறார், ஆம் முதல்வன் இவன். அன்று பெருமாள் ஆழ்வாரை ஆம் முதல்வன் கட்டாட்சித்தார், இப்ப ஆளவந்தார் ராமானுஜரை ஆம் முதல்வன் இவன்கிறார். இந்த கலியுகத்துல இவ்வளவு தோஷம் இருக்கு, ஒரு யுக புருஷன் தோன்றி இந்த மக்கள் எல்லாம் ரட்சிக்கணும், சம்பிரதாயத்தை வளர்க்கணும் காத்துட்டு இருந்தேன், ஆம் முதல்வன் இவன். இப்ப ஆள வந்தார் ராமானுஜரை பார்த்து சொல்கிறார், இவன் தான் முதல்வன், இவன் தான் தலைவன், யுக புருஷன்னா இவன் தான், இவன் தான் உலகை ரட்சிக்க போகிறான், ஆம் முதல்வன் இவன் என்று அன்றே ராமானுஜரை ஆள வந்தார் கட்டாட்சித்தார். ஆழ்வார் பெற்ற அனுகிரகத்தை விட ராமானுஜர் பெற்ற அனுகிரகம் இன்னும் வசத்தின் ஆச்சாரியர்கள் ரசிக்கிறார். ஏன்னா ஆழ்வாருக்கு பெருமாள் கட்டாட்சம் பண்ணார், ஆம் முதல்வன் இவன் என்று ஆழ்வாரை பெருமாள் கட்டாட்சித்தார். ஆனா ஆம் முதல்வன் இவன் என்று ராமானுஜரை ஆளவந்தார் என்னும் ஆச்சாரியன் கட்டாட்சித்தார் பெருமாள் அருளை விட. அந்த ஆச்சாரியன் அருள் தான் வசத்தி. நன்னா கவனிங்கோ, இந்த இடத்துல ராமானுஜர் ஆளவந்தார சேவிக்கல, அவர் அப்படியே அந்த கோட்டியோட கோவிலுக்குள்ள போயிட்டார். ஆனா நாம ஆச்சாரியனை சேவிக்கிறோமோ இல்லையோ, ஆச்சாரியன் பார்வை பட்டுடுத்தோல்லையோ, அந்த ஆளவந்தாருடைய கட்டாட்சம் தான் இன்னைக்கு 216 உயரம் மிக்க அவ்வளவு பெரிய விக்கிரகத்தோடு சமதாமூர்த்தி, ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டின்னு உங்கள் ஹைதராபாத்ல ராமானுஜர் விளங்குகிறார்னா, அன்று ஆள வந்தார் என்ற ஆச்சாரியனுடைய கட்டாட்சம். ஏன்னா சுவாமி தேசிகன் சுபாஷித நீவியில சாதிக்கிறார், ஆச்சாரிய கட்டாட்சம் எப்படிப்பட்டதுன்னா, ஏகையைவ குரோர் திருட்டியா துவாபியாம் வாபி லபேதயத்து நதத்திசிரிபிரட்டாபிஹி சகசிரேனாபி கருகிச்சித்து. ஆச்சாரியன் ஒரு கண்ணால் பண்ணக்கூடிய கட்டாட்சம் இருக்கே, ஆச்சாரியனுடைய ஒரு கண் கட்டாட்சத்துக்கு பரமசிவனுடைய 3 கண்கள், பிரம்மாவோட 8 கண்கள், நாராயணனுடைய 1000 கண்கள், 1011 கண்கள் சேர்ந்து கட்டாட்சம் பண்ணாலும் ஆச்சாரியனுடைய ஒரு கண்ணின் கட்டாட்சத்துக்கு அது நிகராகாது. ஆள வந்தார் ஆம் முதல்வன் இவன் என்று எம்பெருமானாரை கட்டாட்சித்தார். அந்த கட்டாட்சத்தின் விளைவு அந்த ஆச்சாரிய கட்டாட்சத்தை பரிபூர்ணமா பெற்றார். எப்படி நம்மாழ்வார பெருமாள் ஆம் முதல்வன் இவன் கட்டாட்சித்தாரோ, திருவாய்மொழி 7-10, 9 திருவாய்மொழி 3 பாசுரத்துல இங்கே காஞ்சியில கரியமாணிக்கவரதர் சன்னதி வாசலில் நின்று ராமானுஜரை ஆம் முதல்வன் இவன் என்று ஆளவந்தார் கட்டாட்சித்து அப்ப அந்த ஆச்சாரிய கட்டாட்சத்தை பெற்றிருக்கிறார் ராமானுஜர். இது 3வது அனுகிரகம், ஆளவந்தார் செய்த அனுகிரகம். இவர் தான் சம்பிரதாயத்தை வளர்க்க போவார் ஆச்சாரியன், முதல்வன் தார், இவர் ஆம் முதல்வன் தார். அப்போ நம்மாழ்வார் கலியும் கெடுங்கண்டு கொண் மின்னார், நாதமுனிகள் வீராணம் ஏறினார், ஆளவந்தாரோ ஆம் முதல்வன் என்று சொன்னார். அது மட்டும் இல்ல, ஆளவந்தார் உடனே கிடுகிடு கிடுகிடுன்னு காஞ்சி பேரருளாள பெருமாள் சன்னதிக்கு போறார், உள்ள அத்திகிரி மலைக்கு மேல ஏறினார்,
வரதன் முன்னே கைகூப்பி நின்றார். அப்ப ஆழ வந்தார் ஒரு ஸ்லோகம் சாதிச்சானாம். அதாவது ஆழமான ஸ்லோகம், கம்பீரமான ஸ்லோகம் ஆழ வந்தார போல யாருமே பண்ண முடியாது. வரதனை பார்த்து பிரார்த்திக்கிறார் ஆழ வந்தார், எஸ்ய பிரசாத கலையா பதிரஸ்ருணோதி பங்கு பிரதாபதி ஜவேனச்ச பக்தி மூகா அந்த பிரபஷ்யதி சுதம் லபதே ச வந்தியா தம் தேவமேவ வரதம் சரணம் கதோஸ்மி. வரதராஜ பெருமாள்கிட்ட கைகூப்பினார் ஆழ வந்தார், எந்த வரதனுடைய அனுகிரகத்தாலே பதிரஸ்ருணோதி காது கேளாதவன் கேட்க தொடங்குவானோ, பங்கு பிரதாவதி எந்த வரதனுடைய அனுகிரகத்தாலே நடக்க முடியாதவன் துள்ளி ஓட குதிக்க தொடங்குவானோ, ஜவேனச்ச பக்தி மூகா எந்த வரதனுடைய அனுகிரகத்தாலே வாய் பேச முடியாதவன் பேச தொடங்குவானோ, அந்த பிரபஷ்யதி எந்த வரதனுடைய அனுகிரகத்தாலே பார்வையில்லாதவன் பார்க்க தொடங்குவானோ, சுதம் லபதேச்ச வந்தியா எந்த வரதனுடைய அனுகிரகத்தாலே பிள்ளை இல்லாதவள் பிள்ளை பெறுவாளோ அந்த வரதன்ட்ட சரணாகதி பண்றேன்னா. இப்ப எதுக்கு இதெல்லாம் போய் சொல்லணும்? இவர் வரதராஜ பெருமாள்கிட்ட ராமானுஜரை ஸ்ரீரங்கத்துக்கு குடு, இவர் யாதவ பிரகாசர்கிட்ட காலக்ஷேபம் பண்றார், அவரை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு விசிஷ்டாத்வைத்த நெறிக்கு குடு, இந்த சம்பிரதாயத்தை ராமானுஜர் தான் காப்பாற்றணும், சம்பிரதாயத்துக்கு ராமானுஜரை குடு, ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பிவை, ஸ்ரீரங்கத்துலதான் ஆச்சாரிய பீட்டம், ஸ்ரீரங்கத்துல எழுந்தருளி ஆச்சாரிய பீட்டத்தை இவர் அலங்கரிக்கணும், இதைத்தானே கேட்கணும். அவர் அதை விட்டார், எந்த வரதராஜனுடைய அனுகிரகத்தாலே பதிரஸ்ருணோதி காது கேளாதவன் கேட்க தொடங்குவானோ, அப்புறம் முடவன் நடக்க தொடங்குவானோ, பேச முடியாதவன் பேச தொடங்குவானோ, பார்வை இல்லாதவன் பார்க்க தொடங்குவானோ, பிள்ளை இல்லாதவன் பிள்ளை பெறுவாடுன்னு இதெல்லாம் ஏன் சொல்லணும்னா, அதுதான் ஆழவந்தாருடைய ஆழமான ஸ்லோகம். ஆழவந்தார் சாமான்யமா இந்த வார்த்தையும் போட மாட்டார். அவருக்கு என்ன சொல்ல வரானா, பதிரஸ்ருணோதி செவிடன் கேட்க தொடங்குவான்னா என்ன அர்த்தம்னா, ராமானுஜர் இப்போ யாதவ பிரகாசர்கிட்ட காலக்ஷேபம் பண்றார், யாதவ பிரகாசர் சொல்ற அர்த்தம் எல்லாம் தப்பு தப்பா இருக்கிறதுனால அதெல்லாம் காதுல வாங்காம செவிடர் போல் இருக்காரான் ராமானுஜர். வரதராஜ பெருமாளே, உன் அனுகிரகத்தால் இதே ராமானுஜரை நீ ஸ்ரீரங்கத்துக்கு விசிஷ்டாத்வைத்த நெறிக்கு அனுப்பி வைத்தால் அங்கே வந்து செவிக்கினிய செஞ்சொல்லான ஆழ்வார் பாசுரங்களை எல்லாம் ராமானுஜர் கேட்பார். ரெண்டு, பங்கு பிரதாவதி நடக்க முடியாதவர் நடக்க தொடங்குவாரோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப ராமானுஜர் ஒரே இடத்துல முடங்கி கிடக்கார், இவரை நாளைக்கு ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பி வச்சேன்னா இந்த சம்பிரதாயத்தை உலகத்துக்கெல்லாம் பரப்புவதற்காக ஸ்ரீரங்கம் கரிசைலம் அஞ்சனகிரின் தாக்ஷியார்த்ரி சிம்ஹாச்சலவ் என்று தொடங்கி திவ்ய தேசங்களுக்கெல்லாம் யாத்திரை செய்து திக்விஜயம் செய்து சம்பிரதாய நெறியை பரப்புவார். ஜவேனச்ச பக்தி மூக்கா, இப்போது ராமானுஜர் யாதவ பிரகாசர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு மௌனமா இருக்கார், இவரையே நீ ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பி வைத்தால் நிறைய உபன்யாசங்கள் காலக்ஷேபங்கள் சாதித்து சம்பிரதாயத்தை வளர்ப்பார், ஊமை பேச தொடங்குவார். நாலு, அந்த பிரபஷ்யதி கண் இல்லாதவர் பார்க்க தொடங்குவார். அதாவது இங்க பாக்குறதுக்கு ஒண்ணுமில்லை, வரதராஜ பெருமாளை மட்டும்தான் சேவிக்கலாம், மற்றபடி பார்க்க ஒண்ணும் இல்லைன்னு காத்திருக்கார் ராமானுஜர். இவரை நீ ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பி வைத்தால் எத்தனையோ சிஷ்ய சமிருத்தி ஸ்ரீ வைஷ்ணவ கோட்டி கண்களால் பார்த்து கட்டாட்சிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு ராமானுஜருக்கு கிடைக்கும், ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பிவை. அடுத்து, சுதம் லபதேச்ச வந்தியா, பிள்ளை இல்லாதவள் பிள்ளை பெறுவாளோ, அதாவது ஞான புத்திரர்களாகிய சிஷ்யர்கள் இல்லாத ஒரு தாய் போல, பிள்ளை இல்லாத பெண் போல ராமானுஜர் இருக்கார். இவரை ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பி வைச்சா முதலியாண்டான், கூரத்தாழ்வான், நடாதுராழ்வான், அனந்தாழ்வான், அருளாள பெருமாள் எம்பெருமானார், இனி எத்தனை எத்தனை சிஷ்யர்கள், இப்படிப்பட்ட ஞான புத்திரர்கள், பிள்ளான் உள்ளிட்ட ஞான புத்திரர்கள் எல்லாம் ராமானுஜருக்கு அமைய போறா, அதனால ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பிவை. அப்போ யாதவ பிரகாசர் சொல்வதை கேட்காமல் இருக்கும் ராமானுஜர் வரதா நீ ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பினா செவிக்கினிய செஞ்சொல்லை கேட்பார். ஒரே இடத்தில் முடங்கி கிடக்கும் ராமானுஜர் நீ ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பினால் திக்விஜயம் செய்து யாத்திரை மேற்கொள்வார். இப்போது வாய்மூடி இருக்கும் ராமானுஜரை ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பினால் காலக்ஷேபம் சாதிப்பார். இப்போது எதையும் பார்க்காமல் இருக்கும் ராமானுஜரை ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பினால் ஸ்ரீ வைஷ்ணவ கோட்டியை காண்பார். ஞான புத்திரர்கள் இல்லாமல் இருக்கும் ராமானுஜரை ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பினால் ஞான புத்திரர்களாகிய சிஷ்யர்களோடு விளங்குவார். எஸ்ய பிரசாத கலையா பதிரஸ்ருணோதி பங்கு பிரதாவதி ஜவயனச்ச பக்தி மூகா அந்த பிரபஷ்யதி சுதம் லபதே ச வந்தியா தம் தேவமேவ வரதம் சரணம் கதோஸ்மின்னு ஆழ வந்தார் பிரார்த்தித்தார். இந்த பிரார்த்தனையின் விளைவுதான் என்னாச்சான், வரதராஜ பெருமாளே சங்கல்பம் பண்ணி யாதவ பிரகாஷர் ராமானுஜரை தன்னிடம் இருந்து அனுப்பும்படியாக செஞ்சுடுறார். இப்ப அதத்தான் அடுத்தது நாலாவது ஆச்சாரிய கட்டாட்சமா நாம் பார்க்க போறோம். இப்போ முதல் நம்மாழ்வார், ரெண்டு நாதமுனி, மூணு ஆழவந்தார், நான்காவது ஆச்சாரியன் ராமானுஜருக்கு யாருன்னா திருக்கட்சி நம்பிகள். திருக்கட்சி நம்பிகளையும் தமக்கு ஆச்சாரியனாகத்தான் ராமானுஜர் கருதினார். அது எப்போன்னா அப்படியே தொடர்ச்சி,
ஆளவந்தாருடைய பிரார்த்தனையால பெருமாளே என்ன பண்றார், வரதராஜ பெருமாள் யாதவ பிரகாசத்திலிருந்து ராமானுஜர் இனி பிரிந்து வர வேண்டும். ஆளவந்தார் கேட்டுட்டா பெருமாள் செய்யாம இருப்பாரா? அதனால என்ன பண்றார், வேத அர்த்தங்கள்ல யாதவ பிரகாசருக்கும் ராமானுஜருக்கும் வரிசையா நிறைய முரண்பாடுகள் வருது. யாதவ பிரகாசர் தப்பு தப்பா சொல்றார், ராமானுஜர் சரியான சாரார்த்தங்களை சொல்கிறார். யாதவ பிரகாசர் பார்த்தார், இனி உனக்கு நான் பாடமே எடுக்க மாட்டேன், உனக்கு ஏற்ற இடத்தில் நீயே போய் படிச்சுக்கோ, போயிட்டு வான்னு ராமானுஜரை அனுப்பி வைத்து விடுகிறார் யாதவ பிரகாசர். ராமானுஜர் தன் தாயிட்ட திரும்பி வரார், காந்திமதி அம்மையார்கிட்ட வந்து தன் தாயிட்ட சொன்னாராம், இந்த மாதிரி யாதவ பிரகாசர் அனுப்பி வச்சுட்டார்னார். அப்போ ராமானுஜருடைய தாயார் சாதிச்சாலும், ரொம்ப நல்லது, அவர்கிட்ட அனர்த்த பாடங்கள் கேட்டதெல்லாம் போதும். காஞ்சிபுரத்துல திருக்கச்சி நம்பிகள்ங்கிற மகான் பெருமாளுக்கு திரு ஆலவட்ட கைங்கரியம் பண்றார். திருக்கச்சி நம்பிகளோடு பெருமாளே பேசுறார், அவரோடு சேர்ந்து இருந்து நீயும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுன்னு ராமானுஜருடைய தாயார் ஆணையிட்டார். அதன்படி ராமானுஜர் திருக்கச்சி நம்பிகளிடம் வருகிறார், அவரோடு சேர்ந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றேன்னு சாலை கிணற்றிலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து பேரருளாள பெருமாள் பெருந்தேவி தாயாருக்கு சமர்ப்பித்து ராமானுஜர் கைங்கரியம் பண்றார். இப்போ ராமானுஜருக்கு பஞ்சசம்ஸ்காரம் இன்னும் ஆகல பெரிய நம்பிட்ட, ஆனா தீர்த்த கைங்கரியம் பண்ணாரேன்னா அது பெருமாள் தாயாருடைய நியமனம். ஏன்னா முன்பே யாதவ பிரகாசர் முன்னொரு முறை ராமானுஜரை அழிக்க வேண்டும் என்று பார்த்தார். ஆனா அது தெரிந்து கொண்டு விந்தியமலை அடிவாரத்திலேருந்து ராமானுஜர் திரும்பி வந்துடுறார். அப்போ வழித்துணையாக பேரருளாளன் பெருந்தேவி தாயார் ராமானுஜரை அழைத்து வந்தார்கள். அப்போ தாயாரே தன் திருவாயால தீர்த்தம் கொடுன்னு ராமானுஜர்கிட்ட கேட்டார், சாலை கிணற்றில் இருந்து தீர்த்தம் கொடுத்தார். அதன்படி தாயாருடைய ஆணை நீ சமர்ப்பிக்கணும்னு. அதனால இது ஒரு விசேஷ விஷயம்ங்கிறதுனால இது வந்து விதி விலக்கு. அதனால ராமானுஜர் சாலை கிணற்றில் இருந்து தீர்த்தம் சமர்ப்பிக்கிறார். ஆனால் அப்பவே யாதவ பிரகாசர் தன்னை கொல்ல பார்த்தார்னு தெரிந்தும் கூட மீண்டும் காஞ்சிக்கு வந்த அப்புறம் யாதவ பிரகாசர் மீண்டும் என் சிஷ்யனா வான்னு கூப்பிட்டுறார். அதனால ராமானுஜரும் வந்து விடுகிறார், அது தனி சரித்திரம். ஆனா இப்ப ஆளவந்தாருடைய பிரார்த்தனையின் அடிப்படையில பெருமாளே யாதவ பிரகாசரிடம் இருந்து ராமானுஜர் பிரியும்படியாக பண்ணிட்டார். இப்ப திருக்கச்சி நம்பிகளோடு சேர்ந்து சாலை கிணற்றிலிருந்து தீர்த்தம் சமர்ப்பிச்சு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார் ராமானுஜர். அப்பதான் ஒரு நாள் ராமானுஜர் என்ன பண்றார், திருக்கச்சி நம்பிகளிடம் பிரார்த்தித்தாராம், அடியனுக்கு வேதங்கள்ல சில சந்தேகங்கள், வேதத்தின் அர்த்தத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் என்று சில சந்தேகங்கள் இருக்கு, அதை நீங்க தான் கொஞ்சம் பெருமாள்கிட்ட கேட்டு சொல்லணும், ஏன்னா பெருமாள் உங்கள்ட்ட நேராவே பேசுறார், கேட்டு சொல்லுங்கள்னார். அதன் அடிப்படையில் திருக்கச்சி நம்பிகள் நேரா வரதராஜ பெருமாள்கிட்ட போனார். ராமானுஜர் திருவுள்ளத்துல என்ன கேள்வின்னு இவர் ராமானுஜர்கிட்ட கேட்டுக்கல, நேரா பெருமாள்கிட்ட போனார். ராமானுஜருக்கு ஏதோ சந்தேகமா உங்ககிட்ட சொல்ல சொன்னார்னார். உடனே பெருமாள் தன் திருவாயாலே ஆறு வார்த்தை மொழிந்தார், அகமேவ பரம் தத்துவம் தர்சனம் வேத ஏவச்ச உபாயேஷு பிரபத்தி சாத் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி சாத்து பூர்ணாச்சாரியம் சமாஷய என்று இந்த ஆறு வாக்கியங்கள் சொல்வார்கள். இத நடாதூரம்மாள் ஒரு ஸ்லோகமாகவே அருளியிருக்கிறார். இந்த ஆறு ஸ்லோக் ஆறு வார்த்தைகள் வரதராஜ பெருமாள் என்னென்ன சொன்னார்னா, முதல் வார்த்தை பரம் தத்துவம் ஸ்ரீமான் அகம். முதல் வார்த்தை பெருமாள் சொன்னது என்னன்னா, பெருந்தேவி தாயாரின் கேழ்வனான பேரருளாள பெருமாள், அதாவது வெறும் நாராயணன் இல்ல, விராட்டியின் கணவனாக இருக்கானே நாராயணன், அவன்தான் பரம்பொருள். அதனால ஸ்ரீமான் பெருந்தேவி தாயாரின் கேழ்வனான பேரருளாள பெருமாள், அகம் பரம் தத்துவம் நான் தான் பரம்பொருள். ரெண்டு அபிச்ச பேதோ மம மதம், ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு, ரெண்டு பேருக்கும் பேதம் வித்தியாசம்ங்கிறது உண்டு. மூன்று பிரபத்திஸ்து உபாயகா, மோக்ஷத்துக்கு என்ன வழினா சரணாகதி தான் வழி, பகவானே கதி என்று அவன் திருவடிகள்ல சரணாகதி செய்வது அதுதான் மோக்ஷத்துக்கான வழி. நாலு சரம சமயே ந ஸ்மிருதி ரபி, சரணாகதி பண்ணிட்டான்னா கடைசி காலத்துல அவன் பகவானை நினைத்துத்தான் ஆக வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை, நினைக்கவே கூடாதுன்னு இல்லை, கடைசி காலத்துல நினைக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவன் கடைசி காலத்துல பெருமாளை நினைக்காட்டாலும் அவனுக்கு மோட்சம் உண்டு, சரணாகதி பண்ணவனுக்கு நிச்சயம் மோட்சம் உண்டு. எப்போன்னா ஷரீராந்தே மோக்ஷகா, இந்த உலகத்துல வாழும் காலத்திலேயே சில பேர் ஜீவன் முக்தி அதெல்லாம் சொல்லுவா, அதெல்லாம் கிடையாது, ஆனா அந்த சரீரத்தை எப்போ விடுறானோ சரணாகதன் பிரபன்னம், அந்த சரீரத்தை விட்டவாறே நிச்சயமாக அவனுக்கு வைகுண்ட பிராப்தி உண்டு. இது அஞ்சாவது வார்த்தை. ஆறு குரு ரபி மகாபூர்ணகா இதி தான், ராமானுஜருக்கு தான் ஸ்பெசிபிக்கா ஆறாவது வார்த்தை. நீ என்ன பண்ணணும்னா இந்த சரணாகதியை மகாபூர்ணர் பெரிய நம்பி என்ற ஆச்சாரியன் மூலமாக நீ என்கிட்ட சரணாகதி பண்ணு, பெரிய நம்பி தான் உனக்கு ஆச்சாரியன், அவர் திருவடிகளை புடிச்சுக்கோ, இது ஆறாவது வார்த்தை. அப்போ முதல் வார்த்தை விராட்டியின் கேழ்வனான பெருமாள் தான் பரம்பொருள், இரண்டாவது வார்த்தை ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு, மூணாவது வார்த்தை சரணாகதி தான் மோட்சத்துக்கு வழி,
நான்காவது வார்த்தை சரணாகதி பண்ணவன் கடைசி காலத்துல பெருமாளை நினைக்கணும்னு அவசியம் கட்டாயம் இல்லை. அஞ்சு, அந்த சரீரத்தின் முடிவிலேயே அவனுக்கு மோட்சம் உண்டு. ஆறு, பூர்ணா மகாபூர்ணர் என்று சொல்லக்கூடிய பெரிய நம்பிகள் திருவடிகளை போய் பற்று. பரம் தத்துவம் ஸ்ரீமான் அகமபிச்ச பேதோ மம மதம் பிரபத்தி ஸ்தூபாய சரம சமயேன ஸ்மிருதிரபி ஷரீராந்தே மோக்ஷோ குருரபி மகாபூர்ண இதி தான் அவானீத் அர்த்தான் ஸ்ரீ வரத இக பூர்ணாய துபுரா. இப்படி ஆறு வார்த்தைகள் வரதராஜ பெருமாள் சொல்ல, அதை திருக்கச்சி நம்பிகள் வந்து ராமானுஜரிடம் சொல்ல, அதுக்கப்புறம் தான் ராமானுஜர் பெரிய நம்பிகள் திருவடிகளை பற்ற வேண்டும்னு திருவுள்ளம் கொண்டு காஞ்சியில் இருந்து ஸ்ரீரங்கம் நோக்கி புறப்படுகிறார். அப்ப அடுத்த ஆச்சாரியன் பெரிய நம்பிகளை அடுத்து பற்ற போகிறார். ஆனா அதுக்கு வழிகாட்டிய ஒரு கலங்கரை விளக்கமாக ஆச்சாரியனாக ராமானுஜருக்கு இருந்தவர் யாருன்னா திருக்கச்சி நம்பிகள். அப்ப அவர் பண்ண அனுகிரகம் என்னன்னா, பெரிய அங்க பேரருளாளர் பெருமாளுக்கு கைங்கரியம் என்ற பாக்கியமும் பெற்றுக் கொடுத்தார். அத்தோடு ஆறு வார்த்தைகள் அதையும் பெருமாளிடம் இருந்து வாங்கி கொடுத்தார். தாயார் சொன்னபடி திருக்கச்சி நம்பிகளோடு சேர்ந்திருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணார்னு நாம பார்க்கிறோம். அப்ப நம்மாழ்வாராச்சு, நாதமுனிகளாச்சு, ஆளவந்தார், அடுத்து திருக்கச்சி நம்பி. இப்ப இவர் சொன்ன அந்த ஆறு வார்த்தை அடிப்படையில அதுல ஆறாவது வார்த்தையின்படி பெரிய நம்பிகளை ஆசிரயிப்போம் என்று ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தை நோக்கி செல்கிறார். அப்ப ராமானுஜருக்கு அஞ்சாவது ஆச்சாரியன் யாருன்னா பெரிய நம்பிகள் தான். அதுக்குள்ள ஆளவந்தார், இங்க ராமானுஜர் ஸ்ரீரங்கம் நோக்கி காஞ்சியிலேருந்து புறப்பட்டுட்டார். அங்கே பார்த்தால் ஆளவந்தார் அவருக்கு வந்து வைகுண்டம் புறப்படக்கூடிய அந்த தருணம் வந்து விட்டது. அதனால என்ன பண்ணார், அவர் காலத்துக்குள்ள ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துக்கு வருவார்னு எதிர்பார்த்தார். ஆனா அது நடக்கல. அதனால ஆளவந்தார் என்ன பண்ணார், ராமானுஜருக்காக ஐந்து ஆச்சாரியர்கள், தமது சிஷ்யர்கள் ஐவரை ராமானுஜருக்கு ஐந்து ஆச்சாரியர்களாக நியமித்து போந்தாராம். யார் அந்த அஞ்சு பேர்னா, பெரிய நம்பி, திருமலை நம்பி, திருமாலை ஆண்டான், ஆழ்வார் திருவரங்கப் பெருமாள் அறையர், திருக்கோட்டியூர் நம்பி. இந்த ஐந்து பேர். பெரிய நம்பி ராமானுஜருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் சமாசிரயணம் செய்து வைக்க வேண்டும், அதாவது வைஷ்ணவ தீட்சை கொடுத்தல், திரு இலச்சினை பொறித்தல், தோள்ள சங்க சக்கர முதிரை பொறித்து, எட்டெழுத்து மந்திரம், துவயம், சரமஸ்லோகம், இத உபதேசம் பண்ணி, இத்தியாதி ஐஞ்சீர் சடங்குகள் பஞ்ச சம்ஸ்காரமும் பெரிய நம்பி பண்ணி வைக்க வேண்டும். திருமலை நம்பி அவர் ராமானுஜருடைய தாய்மாமா, ஆளவந்தாருக்கும் சிஷ்யர். அவர்தான் ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் ராமானுஜருக்கு சாதிக்க வேண்டும். ஸ்ரீராமாயணம், வால்மீகி ராமாயணம், 24,000 ஸ்லோகங்கள், அதை ராமானுஜருக்கு உபதேசிக்கணும். மூன்று, திருமாலை ஆண்டான், நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரங்களை ஆளவந்தார் சாதிச்ச வியாக்கியானத்தோடு சொல்லணும். ஆளவந்தார் ஏற்கனவே அதுக்கு வியாக்கியானத்தோடு சாதிச்சிருக்கார் இவாளுக்கெல்லாம். அத திருமாலை ஆண்டான் திருவாய்மொழி 1,000 பாசுரங்களையும் வியாக்கியானத்தோடு ராமானுஜருக்கு சொல்ல வேண்டும். ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அறையர், அந்த ஆச்சாரியன் அவர் மற்ற 3,000 பாசுரங்கள், அதாவது இந்த 1,000 திருவாய்மொழி திருமலை ஆண்டான் சாதிச்சிருவார், அது தவிர உள்ள 3,000 பாசுரங்களை ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அறையர் சாதிக்க வேண்டும். அதுக்கப்புறம் அஞ்சாவது ஆச்சாரியன் திருக்கோட்டியூர் நம்பி, ரகசிய மந்திரங்களின் பொருள், நம்ம ரகசியத்ரயம்னு சொல்றோம் இல்லையா, எட்டெழுத்து மந்திரம், நாராயண நாமத்தை உள்ளடக்கிய மந்திரம், அப்புறம் துவயம், இரண்டு வரிகள் கொண்ட மந்திரம், அப்புறம் சரம ஸ்லோகம், பகவத்கீதையில் வரக்கூடிய சர்வ தர்மான் பரித்தியஜே என்ற ஸ்லோகம், இதன் பொருளை எல்லாம் திருக்கோட்டியூர் நம்பி உபதேசிக்க வேண்டும். அப்போ பெரிய நம்பி பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி மந்திர உபதேசம் பண்ணிடுவார். திருமலை நம்பி ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் சாதிப்பார். திருமலை ஆண்டான் திருவாய்மொழி காலக்ஷேபம் சாதிப்பார். ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அறையர் மொத்த 3,000 பாசுரங்களை விளக்குவார். திருக்கோட்டியூர் நம்பி ஏற்கனவே பெரிய நம்பி உபதேசித்தாரே மந்திரங்கள், அதன் பொருளை, அதன் ரகசிய அர்த்தங்களை ராமானுஜருக்கு விளக்குவார். இப்படி ஐந்து ஆச்சாரியர்களை நியமிச்சு வச்சுட்டார். இந்த நிலையில பெரிய நம்பி என்ன பண்ணாரா, ஆளவந்தாருடைய ஆணைப்படி நாம ராமானுஜரை தேடி போய், காஞ்சிபுரத்துல ராமானுஜர் இருக்கார், தேடி போய் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிடுவோம். ஏன்னா பெரிய நம்பிக்கு தான் அந்த கட்டளை பஞ்சசம்ஸ்காரம் பண்ணணும்னு. பெரிய நம்பி ஸ்ரீரங்கத்திலேருந்து புறப்படுறார், காஞ்சிபுரத்துல போய் ராமானுஜருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிடலான்னு. அங்க என்னாச்சு, திருக்கச்சி நம்பி மூலம் தேவ பெருமாள் நீ ஸ்ரீரங்கத்துல உள்ள பெரிய நம்பி திருவடிகளை புடிச்சுக்கொண்டார். ஏன்னா ஆறாவது வார்த்தை பூர்ணாச்சாரியம் சமாசிரய குரு ரபி மகாபூர்ணஹா இதி, அதனால உனக்கு ஆச்சாரியன் பெரிய நம்பி அப்படின்னு திருக்கச்சி நம்பி மூலம் வரதராஜ பெருமாள் சொல்லிட்டார். காஞ்சியிலேருந்து ராமானுஜர் ஸ்ரீரங்கம் நோக்கி பெரிய நம்பியை தேடி புறப்படுறார். பெரிய நம்பி என்ன பண்றார், ராமானுஜர் தான் உனக்கு சிஷ்யன், பச்சசம்ஸ்காரம் பண்ணிவினு ஆளவந்தார் சாதிச்சுட்டார். ஆச்சாரிய நியமனப்படி ஸ்ரீரங்கத்திலேருந்து காஞ்சியை நோக்கி பெரிய நம்பி புறப்படுறார். இருவரும் வந்தவர்கள் மதுராந்தகம் ஏரிகாத்தராமர் சன்னதியிலே சந்தித்தார்களாம்.
சந்திச்சதும் ராமானுஜர் பெரிய நம்பிகளை சேவிச்சார். சுவாமி, தேவரீரை தேடித்தான் அடியேன் வந்தேன். பெருமாளுடைய உத்தரவு, பஞ்சசம்ஸ்காரம் பெற வந்திருக்கேன்னார். பெரிய நம்பி சாய்ச்சாராம், உங்களை தேடித்தான் அடியேன் வந்தேன். ஆளவந்தாருடைய உத்தரவு, பஞ்சசம்ஸ்காரம் பண்ண வந்திருக்கேன்னார். அப்போ ராமானுஜர் சாய்ச்சாராம், இங்கேயே பண்ணி வச்சிருங்கோன்னார். அப்போ இந்த இடத்துல பிரபன்னாமிரதத்துல ஒரு அழகான ஸ்லோகம் என்னன்னா, பெரிய நம்பி ராமானுஜர்கிட்ட சொல்றாராம், வேண்டாம், நம்ம காஞ்சிபுரம் போயிடுவோம். இவ்வளவு தூரம் மதுராந்தகம் வந்தாச்சு, மதுராந்தகத்தில இருந்து காஞ்சி கிட்டக தானே. புண்ணிய சத்தியவிரதைய க்ஷேத்திரே தேவராஜ்ய சந்நிதோ கரிஷ்யாமி நசந்தேகா தவ சம்ஸ்கார பஞ்சகம். அதனால போயிட்டா அங்கேருந்து காஞ்சிபுரத்திலேயே போய் பண்ணிக்கலாமே. க்ஷமஸ்வ ஏகதினம் பிராக்யா கச்சாமோ அத்யைவ சத்வரம், ஒரு நாள்ல போயிடலாம், நாளைக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கட்டுமான்னு கேட்டாராம் பெரிய நம்பிகள். அப்ப ராமானுஜர் சாய்ச்சாராம், இல்ல சுவாமி, இப்பவே பண்ணிடுங்கோ. மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள்ங்கிறா, யாருக்கு வாழ்வு எப்போன்னு தெரியல. மேலும் தன்னை குறித்து ரொம்ப வருந்தி சாய்ச்சாரா ராமானுஜர், என் வாழ்க்கை எப்படி தெரியுமா, புராகம் யமுனாச்சாரியம் திரட்டுகாம ஸ்துவயா சக காஞ்சியா சமாகதோஹியஸ்மி சப்ராப பரமம் பதம். அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம், ஆளவந்தார் பரமபதிப்பதற்கு முன்னாடி இதே பெரிய நம்பிகள் காஞ்சிக்கு வந்து ராமானுஜர் அழிச்சுன்னு போறார், ஆளவந்தார் உங்களை பார்க்கணும்னு சொன்னார்னு. ஆனா ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துக்குள் நுழைவதற்கு முன்பே ஆளவந்தார் வைகுண்டம் சென்று விடுகிறார். ராமானுஜர் ரொம்ப வருத்தப்பட்டு, ஐயோ ஆளவந்தாரை சேவிக்க முடியலையேன்னு வருந்தி, ரங்கநாதனை கூட சேவிக்காம இப்படி என்ன பெருமாள் ஏமாத்திட்டார், ஆச்சாரியனை சேவிக்க முடியலையேன்னு வருந்தி காஞ்சிபுரத்துக்கு திரும்பி வந்துடுறார். இப்ப அதுக்கப்புறம் செகண்ட் டைம் தான் இப்ப பெரிய நம்பிகள் கிளம்பி ராமானுஜரை தேடி வர்றார். ராமானுஜர் புறப்பட்டு பெரிய நம்பிகளை தேடி வர்றார். அதனால ராமானுஜர் சொல்றார், முன்பே ஒரு தரம் ஆயிடுத்து, ஆளவந்தாரை சேவிக்கலாம்னு நினைச்சுன்னு வந்தேன், ஆனா கடைசியில முடியாம போயிடுத்து. இப்ப நீங்க கிடைச்சிருக்கீள், அதனால இந்த வாய்ப்பை அடியேன் விட விரும்பவில்லை. இன்னொன்னும் வாழ்க்கையில ஆசைப்பட்ட ராமானுஜர் சொல்றார், அப்போது ராமானுஜருக்கு திருமணம் ஆயிடுத்து. அவர் சொல்றார், திருக்கட்சி நம்பிகளை எனக்கு ஆச்சாரியனை போல கருதினேன். அந்த ஆச்சாரியன் அவர் வந்து உச்சிஷ்டாந்தம், அவர் உண்ட மிச்ச உணவு அதை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். தொண்டரடி பொடியாழ்வார் போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றேன்னு பாடினார். ஆனா அந்த திருக்கட்சி நம்பிகளை நான் அடியனுடைய இல்லத்துக்கு அழைத்து அவர் உண்ட மிச்ச உணவை சாப்பிடலான்னு நினைச்சேன். ஆனா அடியனுடைய மனைவி அந்த பாக்கியம் கூட கிடைக்காமல் அந்த இலைய தூக்கி தனியா ஒரு பெரம்பால அதை தூக்கி வீசிட்டு நான் நீராடிட்டு வந்து எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்காம பண்ணிட்டா. அதனால வாழ்க்கையில அடியன் நிறைய ஆசைப்பட்டு எதுவுமே கிடைக்காம போயிடுத்து. அதாவது எல்லாம் நல்ல விஷயம்தான் ஆசைப்பட்டேன். அதனால இங்கேயே இப்போதே தயை கூர்ந்து நீங்கள் பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைக்க வேண்டும்னு பெரிய நம்பிட்ட ராமானுஜர் பிரார்த்தித்தார். அதனால மதுராந்தகத்திலேயே பெரிய நம்பி ராமானுஜருக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைத்தார். இது உணர்த்துற விஷயம் என்னன்னா, ஒரு ஆச்சாரியட்ட சரணாகதி பண்றதுக்கும் ஒரு பஞ்சசம்ஸ்காரம் ஒரு சமாசயனம் பண்ணிக்கிறதுக்கு நாளோ இடமோ பார்க்கணும் தேவையில்லை, மனசுதான் முக்கியம். எப்ப பெருமாள் திருவடிகளை பற்றணும்னு தோன்றதோ, எப்ப ஆச்சாரியன் சன்னிதானத்துல இருக்கோமோ நேரா உடனே விழுந்துட வேண்டியதான். அதனால இந்த பக்கம் காஞ்சிக்கும் போல, அந்த பக்கம் ஸ்ரீரங்கத்துக்கும் போல, மதுராந்தகத்திலேயே வைத்து ராமானுஜருக்கு பஞ்சசம்ஸ்காரத்தை செய்து வைத்தார் பெரிய நம்பின்னு வரலாறு. அந்த பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைக்கும் போதுதான் பெரிய நம்பி ராமானுஜருங்கிற திருநாமத்தை அவருக்கு வழங்கினார். நாதமுனிகள் நம்மாழ்வார் கலிதோஷத்தை போக்குபவர்னார், நாதமுனிகள் வீரான ஏறினார், ஆளவந்தார் ஆம் முதல்வன் இவன்னார், திருக்கட்சி நம்பி கைங்கரியத்தில் ஈடுபடுத்தினார், தனியா திருநாமம் கொடுக்கல, பெரிய நம்பி ராமானுஜருங்கிற திருநாமத்தை வழங்கினார். இது பெரிய நம்பிகளுடைய அனுகிரகம். அஞ்சாச்சா, அடுத்து ஆறாவது யாருன்னா, திருமலை நம்பி, ராமானுஜருடைய மாமாவான திருமலை நம்பி. அவரிடம்தான் மேற்கொண்டு ஸ்ரீராமாயண காலக்ஷேபம், இப்ப பெரிய நம்பிகள்கிட்ட சமாஷயன் ஆயிடுது, அடுத்து ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் பண்ணணும். அதற்காக திருமலை நம்பி மேல திருப்பதியில திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அவரை தேடி செல்கிறார் ராமானுஜர். அப்போ திருமலை நம்பிகள் என்ன பண்ணாரா, ராமானுஜர் வரார் என்று அறிந்ததும் அவரே கீழே திருப்பதிக்கு இறங்கி வந்து ராமானுஜரை திருமலை நம்பிகள் வரவேற்றாராம். இதை பார்த்துட்டு ராமானுஜரே கேட்டாராம், சுவாமி நீங்க எவ்வளவு பெரிய ஆச்சாரியன், நீங்க அடியனை வரவேற்க வரணுமா, யாராவது ஒரு சிஷ்யன் யாராவது ஒரு நீச்சனை அனுப்பினா போதாதோன்னாராம். அப்ப திருமலை நம்பிகள் சாய்ச்சாராம், சுத்தி பார்த்தேன், அடியனை விட பெரிய நீச்சன் யாருமே இல்லை, இடம்ல அடியனே வந்துட்டேன்னா. அதாவது மகான்கள் அவ்வளவு வினயத்தோடு பணிவோடு சொல்லிக் கொள்வார்கள், திருமலை நம்பி சாய்ச்சாராம், அடியனை விட பெரிய நீச்சன் யாருமே இல்லை, அதனாலதான் அடியனே வந்தேன் அப்படின்னாராம் திருமலை நம்பி. அப்போ ராமானுஜர் அவர்கிட்ட பிரார்த்திக்கிறார், ஸ்ரீராமாயண காலக்ஷேபத்தை நீங்கள் சாதித்தருள வேண்டும். அப்போ திருமலை நம்பி சாய்ச்சாராம், நீ மலைக்கு மேல வந்துரு, அப்படியே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு காலக்ஷேபமும் சொல்லிடுறேன்னார். ராமானுஜர் சொன்னார், இல்ல சுவாமி, அங்கதான் ஒரு சின்ன சிக்கல், காரணம் இல்லாமல் இந்த மலை மீது நான் ஏறமாட்டேன்ட்டார் ராமானுஜர். ராமானுஜர் வாழ்க்கையில திருமலைக்கு மேலே அவர் எழுந்தருளி இருக்கிறார்.
ஆனா அது ஏதாவது பெருமாளுக்கு முக்கியமான கைங்கரியம் பண்ணணும், அந்த மாதிரி நிமித்தம் இருந்தாதான் ஏறுவார். அடியேன் ராமாயண காலக்ஷேபம் பண்ணணுங்கிறதுக்காக மலை மேல ஏற மாட்டேன். ஏன்னா இந்த மலையே பெருமாளுடைய வடிவம். ராமானுஜர் திருமலை திருவேங்கட மலையையே பெருமாள் வடிவமாகத்தான் கருதினார். ஏன்னா நம்மாழ்வார் பரன் சென்று சேர் திருவேங்கடமா மலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே, நீங்க மலையை தொழுதாலே பாபங்கள் போகும்னு ஆழ்வார் பாடியிருக்கார். அதனால அந்த மலையே பெருமாள் தான், அதுல கால் வச்சு ஏற மாட்டேன்னு ராமானுஜர். இப்போ திருமலை நம்பி பார்த்தார், நாம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதா, இவர் மலை ஏற மாட்டேன் கீழே திருப்பதியில தான் இருப்பார்னா காலக்ஷேபம் எப்படி சொல்றது, யோசிச்சு பார்த்தார் திருமலை நம்பி. அப்புறம் ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கைக்கு வந்தாலும் என்னன்னா, திருமலை நம்பி காலையில மலைக்கு மேல தன் அனுஷ்டானங்களை பூர்த்தி பண்ணிட்டு கார்த்தால பெருமாள் திருவாராதனத்தையும் மலைக்கு மேல மலையப்பனோட திருவாராதனத்தையும் பூர்த்தி பண்ணிட்டு கீழே திருப்பதிக்கு இறங்கி வந்துருவார். அதுக்குள்ள கீழே திருப்பதியில் தங்கி இருக்கும் ராமானுஜர் தம்முடைய சன்னியாசிக்குரிய அனுஷ்டானங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு கீழே திருப்பதியில உள்ள ஒரு புளிய மரத்தடிக்கு வந்துருவார். எப்போதுமே வைஷ்ணவாளுக்கு புளிய மரம்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் பெருமாள் கோவில்னா புளியோதரம் ரொம்ப ஃபேமஸானு ஒருத்தர் கேட்டார். இல்ல அதனால மட்டும் இல்ல, புளிய மரம் என்பது நம்மாழ்வார் எழுந்தருளி இருந்த இடம். ஆழ்வார் திருநகரியில திருப்புளி ஆழ்வார் அடியில நம்மாழ்வார் எழுந்தருளி இருந்தார். அந்த நம்மாழ்வாருடைய பாசுர மனம் தான் பெருமாள் கோவில் புளியோதரையும் ரொம்ப டேஸ்டா இருக்கு. அதனால அந்த புளிய மரம் இருக்கிறதுனால அதையே தேர்ந்தெடுத்துட்டார் ரெண்டு பேரும். அப்போ ராமானுஜர் காலை அனுஷ்டானங்களை பூர்த்தி பண்ணிட்டு இவர் அந்த புளிய மரத்தடிக்கு வந்துடணும். திருமலை நம்பிகள் கார்த்தால பெருமாளுக்கு பண்ண வேண்டிய அந்த கைக்கரியத்தெல்லாம் முடிச்சுட்டு அவரும் அந்த புளிய மரத்தடி கீழே திருப்பதிக்கு வந்துடணும். அங்கே காலக்ஷேபம், ராமானுஜரும் அவருடைய சித்தி மகன் எம்பாரும் திருமலை நம்பிட்ட ராமாயண காலக்ஷேபம் கேட்பார். மத்தியான நேரம் ராமானுஜருக்கு பிக்ஷையும் சன்னியாசிக்கு அளிக்க வேண்டிய பிக்ஷையை திருமலை நம்பிகளே வழங்கி விடுவார். மத்தியானமும் காலக்ஷேபம் தொடரும். அதுக்கப்புறம் மாலை திருமலையப்பனுக்கான திருவாராதனத்தை திருமலை நம்பிகள் மறுபடியும் மலை ஏறி போய் அங்க போய் பூர்த்தி பண்ணுவார். இப்படி இனி வாழ்க்குள்ள ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டார்கள். ஏற்படுத்தி கொண்டு அந்த ஸ்ரீராமாயண காலக்ஷேபத்தை திருமலை நம்பி ராமானுஜருக்கு சாதிச்சாராம். அது எப்படி சாதிச்சார்னா, ராமாயணத்துக்கு கோவிந்தராஜருங்கிற மகான் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். 15th or 16th century வாழ்ந்த கோவிந்தராஜர். அதுல அவர் சொல்றார், சுஸ்பஷ்டம் அஷ்டாதச கிருத்வ ஏத்திய ஸ்ரீசைல பூர்ணாத் யதிசேகரோயம் சுஷ்ராவ ராமாயண சம்பிரதாயம். 18 முறை ராமானுஜர் திருமலை நம்பிகள்கிட்ட ராமாயணம் கேட்டாமா. ஏன்னா ஒரே ராமாயணத்தை 18 முறை 18 கோணங்கள்ல திருமலை நம்பிகள் சாதிச்சாராம். ராமாயணத்துக்குள்ள 18 ரகசியம் இருக்கு. ஒவ்வொரு முறை ராமாயணம் சாதிக்கும் போதும் ஒவ்வொரு ரகசியத்தை ஃபோக்கஸ் பண்ணி சாதிப்பாராம். முதல் ரகசியம் என்னன்னா, முதல் ரகசியம் வித்யா சர்வாபி, வேதம் வேதத்தின் அங்கங்கள், அது ராமாயணத்துல எப்படி சொல்லியிருக்கு. 2, பாஹ்ய தியஜனம், வேதத்துக்கு முரணான கொள்கையிலேருந்து எப்படி விலகி நிற்கணும். 3, அகில சத்தர்மகா, அன்றாட வாழ்க்கையில தர்மங்களை எப்படி கடைபிடிக்கணும். 4, ஆத்தியாத்மிகார்த்தாக, இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடைவதற்கான வழிகள், அதெல்லாம் ராமாயணத்துல எங்கெங்க சொல்லியிருக்கு, அந்த லைன்ல ஒரு காலக்ஷேபம். 5, அர்த்தானாம் பஞ்சகம், இந்த அர்த்த பஞ்சகம்னு சொல்றோம், பரமாத்ம சுரூபம் ஜீவாத்ம சுரூபம், ஜீவாத்மா பரமாத்மாவை அடைவதற்கான வழி என்ன, அடைய விடாமல் தடுக்கும் தடை என்ன, அடைந்து பெறும் பயன் என்ன, இந்த 5 விஷயம் இதெல்லாம் ராமாயணத்துல எங்க சொல்லியிருக்கு, அப்படி ஒரு காலக்ஷேபம். 5, ஸ்ரீ ரகுபதி பரத்தா, 6, ராமனே பரம்பொருள்ங்கிறது ராமாயணத்துல எப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. 7, பிரபத்தி சரணாகதி பத்தி எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு. 8, புமர்த்தகா, வாழ்வின் லட்சியம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது, அந்த கைங்கரியம் பத்தி ராமாயணத்துல எங்கெங்கெல்லாம் இருக்கு. 9, சேஷத்துவம், இந்த ஜீவாத்மா பகவானுக்கு எப்படி தொண்டு செய்யணும். 10, பாரதந்திரியம், பகவான் இட்டபடி ஜீவாத்மா எப்படி இருக்கணும். 11, தத் அவதிகி, அடியாருக்கு அடியாரா எப்படி இருக்கணும். 12, அகதித்துவம், அகதித்துவம்னா வேறு புகழற்றவனாக பகவான்கிட்ட சரணாகதி பண்ணோமா அவனை விட்டா வேறு கதியே இல்லைன்னு எப்படி இருக்கணும். 13, விரக்திகி, பகவான் மீது பற்று வைத்தால் அப்புறம் உலகியல் பற்றில்லாமல் எப்படி இருக்க வேண்டும், அது 13. குரோர் திருக், 14, ஆச்சாரிய கட்டாட்சத்தின் பெருமை, அது ராமாயணத்துல பாலகாண்டத்திலிருந்து உத்தரகாண்ட வரை எப்படி சொல்லப்பட்டிருக்கு. 15, ஸ்ரீ சாஹியம், பிராட்டியோடு கூடிய பெருமாளை தான் சேவிக்கணும், பிராட்டி அருகில் இருந்து நமக்காக எப்படி புருஷகாரம் பரிந்துரை செய்கிறாள், அது ராமாயணம் முழுக்க. 16, நிர்பரத்துவம், சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் எப்படி கவலை இல்லாமல் வாழ வேண்டும். 17, சுவசதிகி, எப்படி ஒரு க்ஷேத்திரத்துல ஒரு திவ்ய க்ஷேத்திரத்துல ஏன் வசிக்கணும், அந்த க்ஷேத்திரவாசத்தின் பெருமை என்ன, இத ராமாயணத்துல எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்கு. ஃபைனலா 18, தத்யாயிதா, ஒரு சரணாகதன் தன் வாழ்க்கை வாழும் போது எந்த நினைவோடு பகவான் எப்படி என்ன ரட்சிக்க போறான், மோட்சம் போறேன், கைங்கரியம் கிடைக்க போறது, அந்த எண்ணத்தோடு எப்படி வாழணும், அத ராமாயணம் எப்படி சொல்லியிருக்கு.
அப்போ 18 முறை ராமாயண காலக்ஷேபம். முதல் தடவை வந்து வேதத்தின் அங்கங்களின் பெருமையெல்லாம் எப்படி இருக்கு, ரெண்டு வேதத்துக்கு முரணான கொள்கையிலிருந்து எப்படி விலகி நிற்கணும், மூன்று அன்றாட வாழ்க்கைக்கு தர்மங்கள், நான்கு ஆத்மா பரமாத்மா தொடர்பான ஆன்மீக அர்த்தங்கள், அஞ்சு அர்த்த பஞ்சகம்ங்கிற அஞ்சு விஷயம், ஆறு ராமனே பரப்பொருள், ஏழு சரணாகதி, எட்டு வாழ்வின் லட்சியம், ஒன்பது நாம் எப்படி பகவானுக்கு தொண்டனா இருக்கணும், பத்து அவன் கிட்ட வழக்கா எப்படி இருக்கணும், பதினொன்னு அடியாருக்கு அடியாரா எப்படி இருக்கணும், பன்னெண்டு வேறு புகழற்றவனாக எப்படி இருக்கணும், பதிமூன்று மற்ற ஆசைகளை எப்படி விடணும், பதினாலு ஆச்சாரிய கட்டாட்சத்தின் பெருமை, பதினஞ்சு பிராட்டி நமக்காக செய்யும் பரிந்துரை, பதினாறு சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் பாரமே இல்லாமல் இருத்தல், பதினேழு நல்ல க்ஷேத்திரத்தில் வசித்தல், பதினெட்டு பெருமாளையே நினைத்து கொண்டு வாழ்தல். இந்த பதினெட்டும் ராமாயணத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்குங்கிறத திருமலை நம்பிகள் ராமானுஜருக்கு காலக்ஷேபமாக சாதிச்சார். இவர் ராமானுஜருக்கு தனியா திருநாமம் கொடுத்தாரான்னா இயற்பெயர் சூட்டினதே இவர் தான், இளையாழ்வார் என்று ராமானுஜர் அவதரித்த போது நாமகரணம் பண்ணதே அவருடைய மாமாவான திருமலை நம்பிகள். இவர் இப்ப ஆறாவது ஆச்சாரியன், மொத்தம் பதினொன்னு சொன்னேன், அதுல ஆறு பேர் நாம பார்த்துட்டோம். அடுத்த ஏழாவது ஆச்சாரியன் யாருன்னா திருமாலை ஆண்டான். இவரிடம்தான், இவரும் ஆளவந்தாருடைய சிஷ்யர், திருமாலை ஆண்டானிடம்தான் ராமானுஜர் திருவாய்மொழி காலக்ஷேபம் கேட்டார். நம்மாழ்வார் பாசுரம் ஆயிரம் திருவாய்மொழி பாசுரங்களையும் திருமாலை ஆண்டானிடம் ஸ்ரீரங்கத்திலே கேட்டார் ராமானுஜர். அங்க திருமலையில ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் பூர்த்தி பண்ணிட்டார், ஸ்ரீரங்கத்துல திருவாய்மொழி காலக்ஷேபம். இங்கே என்னாச்சு, திருமாலை ஆண்டான் பாசுரங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு அர்த்தம் சொன்னா ராமானுஜர் வேறொரு அர்த்தம் சொல்லுவாராம். இதுக்கு ஒரு உதாரணம், திருவாய்மொழி ரெண்டாம் பத்து மூணாம் திருவாய்மொழி முதல் பாசுரம், இது அப்படியே மனக்கண்ணில் நினைச்சு பாருங்க. இந்த பக்கம் திருமாலை ஆண்டான் எழுந்தருளி இருக்கார் சிஷ்யர் ராமானுஜர், திருமாலை ஆண்டான் பாசுரம் ஜெயிக்கிறார். ரெண்டு மூணு ஒன்னு திருவாய்மொழி, ஊனில் வாழ் உயிரே நல்லை போ, உன்னை பெற்று வானுளார் பெருமான் மதுசூதன் என் அம்மான், தானும் யானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம், தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் ஒத்தே. இதுல நம்மாழ்வார் சாதிக்கிறார், நானும் பெருமாளும் அப்படியே கலந்தோம், பெருமாள் என்னோடு வந்து சேர்ந்தார், பெருமாளும் நானும் கலந்தோம். எப்படி கலந்தோம்னா தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் ஒத்தே. திருமாலை ஆண்டான் அர்த்தம் சாதிக்கிறார், தேனும் தேனும் கலப்பது போல, பாலும் பாலும் கலப்பது போல, கண்ணலும் கண்ணலும் கலப்பது போல, நெய்யும் நெய்யும் கலப்பது போல, அமுதமும் அமுதமும் கலப்பது போல, நானும் பெருமாளும் கலந்தோம்னு ஆழ்வார் பாடுறார். ராமானுஜர் பிரார்த்திச்சாராம் சுவாமி அப்படின்னார். என்னன்னு கேட்டார் திருமலை ஆண்டார். இல்ல, தேனும் தேனும் கலக்கிறதுல என்ன ஆனந்தம், பாலும் பாலும் கலக்கிறதுல என்ன ஆனந்தம், அல்லது நெய்யும் நெய்யும் கலக்கிறதுல என்ன ஆனந்தம், கண்ணல்னா கருப்பஞ்சாறு, கருப்பஞ்சாறும் கருப்பஞ்சாறும் கலக்கிறதுல என்ன ஆனந்தம், இல்ல அமுதமும் அமுதமும் கலக்கிறதுலதான் என்ன ஆனந்தம், அப்ப வேற எது ஆனந்தம்னு கேட்டார். ஒரே நேரத்துல ஒரே பாத்திரத்துல தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் ஓத்தேனு, மொத்தமா அஞ்சும் சேர்ந்து பஞ்சாமிரதமாக சேர்ந்தால் எவ்வளவு இனிமையா இருக்கும், பெருமாள் ஆழ்வாரோடு வந்து சேரும் போது ஆழ்வாருக்கு ஏற்பட்ட அந்த ஆனந்தம் இருக்கே, ஒரே நேரத்துல பஞ்சாமிரதம் தேன் பால் நெய் கருப்பஞ்சாறு அமுதம் அஞ்சு சேர்ந்தது போல ஆழ்வார் ஆனந்தப்பட்டார், இந்த அர்த்தம் நல்லா இருக்கேன்னார். திருமலை ஆண்டான் பார்த்தார், இது என்ன விஸ்வாமித்திரர் சிருஷ்டி மாதிரி இருக்கு, அவர் புதுசா திரிசங்குக்காக சொர்க்கம் படித்த மாதிரி புதுசு புதுசா அர்த்தம் சொல்றாள், இதெல்லாம் ஆள வந்தார் ஒத்துக்காத அர்த்தம், உமக்கு நான் காலக்ஷேபம் சொல்ல மாட்டேன்னு நிறுத்திவிட்டார் திருமலை ஆண்டான். அப்புறம் ஒரு நாள் திருக்கோட்டியூர் நம்பி ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துருளினார். அவர் திருமலை ஆண்டான்ட்ட விசாரிச்சாராம், காலக்ஷேபம் எல்லாம் ஆயிட்டுருக்காருனார். அவர் சொன்னாரா, இல்ல இல்ல அவருக்கு என்னால சொல்ல முடியாது, இது விஸ்வாமித்திர சிருஷ்டி மாதிரி இஷ்டத்துக்கு அர்த்தம் சொல்றார் அப்படின்னாராம் திருமலை ஆண்டான். திருக்கோட்டியூர் நம்பி கேட்டாராம், அப்படி என்ன அர்த்தம் சொன்னாருன்னு கேட்டார். அப்போ திருமலை ஆண்டான் சாய்ச்சாராம், இல்ல ஊனில் வாழ் உயிரை பாசுரத்துக்கு தேனும் தேனும் கலப்பது போல பாலும் பாலும் கலப்பது போல நான் சொன்னேன், இதுல ஆனந்தம் இல்ல, பஞ்சாமிரதமா அஞ்சும் கலந்ததுங்கிறார், இதெல்லாம் ஆளவந்தார் சொல்லவே இல்லைன்னார். திருக்கோட்டியூர் நம்பி சாய்ச்சாராம், இது ஆளவந்தார் சாதித்த அர்த்தம், அன்னைக்கு காலக்ஷேபத்துக்கு நீங்க தான் வரல, திருமலை ஆண்டானே நீங்க ஏதோ ராமானுஜருக்கு ஆச்சாரியன்னு உங்களை நினைச்சிடாதீங்கோ, இது வந்து திருக்கோட்டியூர் நம்பி திருமலை ஆண்டானிடம் சொன்ன வார்த்தை. சாந்திபனி கண்ணபிரானுக்கு வேதாத்தியனம் பண்ணி வைத்தது போலத்தான் நீங்க இவருக்கு காலக்ஷேபம் சொல்வது. கிருஷ்ணனுக்கு சாந்திபனி வேதாத்தியனம் பண்ணி வச்சார் அப்படின்னா என்ன அர்த்தம், கிருஷ்ணனுக்கு வேதமே தெரியாது, சாந்திபனி புதுசா சொல்லி கொடுத்தாருன்னு அர்த்தம். ஒரு லோக மரியாதைக்காக பூமியில அவதாரம் பண்ணிட்டோம், தனக்கே எல்லாம் தெரியும்னாலும் ஒரு ஆச்சாரியன் மூலமாக கற்க வேண்டும்ங்கிற கிரமத்துக்காக கண்ணன் அவர்கிட்ட படிச்சான் அவ்வளவுதான். அது போலத்தான் அவருக்கும் ராமானுஜரும் எல்லாம் அறிந்தவர், நீங்க புதுசா சொல்லணும்னு தேவையில்லை. அடுத்த விஷயம் சாய்ச்சாராம் திருக்கோட்டியூர் நம்பி,
ஆளவந்தார் திருவுள்ளத்தில் உள்ள அர்த்தம் தவிர மற்றொன்று அவர் திருவுள்ளத்தில் பிரகாசிக்காது. ஆளவந்தார் திருவுள்ளத்தில் ஒரு அர்த்தம் இருந்தாலே ஒழிய அது ராமானுஜர் திருவுள்ளத்துல வராது. அங்கு இருந்தா மட்டும்தான் ராமானுஜர் திருவுள்ளத்திலே வரும், அங்க இல்லைன்னா இங்க வராது. அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, அதை நீர் சொல்ல போவதும் இல்லை. ராமானுஜருக்கு தெரியாததுன்னு ஒண்ணும் கிடையாது, புதுசா நீங்க சொல்லவும் போறது இல்லை. ஆளவந்தார் என்ன நினைச்சாரோ அதைத்தான் ராமானுஜர் சாதிப்பார்னு அதுக்கப்புறம் பெரிய நம்பியும் திருக்கோட்டியூர் நம்பியும் திருமாலை ஆண்டானை மீண்டும் அழைத்து வந்து காலக்ஷேபம் தொடரும்படியாக செய்தார்கள். திருமாலை ஆண்டான் தொடர்ந்து காலக்ஷேபம் சாய்ச்சார். அப்ப அதே திருவாய்மொழியில பத்தாம் பத்து ஆறாம் திருவாய்மொழி முதல் பாசுரம் வந்தது. அருள் பெறுவார் அடியார்த்தம் அடியனேற்கு, ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான், அது நமது விதிவகையே என்று காலக்ஷேபம் சாதிச்சார் திருமாலை ஆண்டான். அதாவது எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்றான், எப்படின்னா அது நமது விதிவகையே, ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான், நமக்கு அனுகிரகம் பண்ணுவதற்கே பெருமாள் காத்துட்டு இருக்கார். எப்படின்னா விதி வகையே, நம்ம விதிப்படி பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். விதினா என்ன, நாம் செய்த பாப புண்ணியம், நமக்கு எவ்வளவு பாக்கியம் இருக்கோ, நம்ம விதி தலையெழுத்து எப்படி இருக்கோ அதை பொறுத்து பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னார். ஒரு நிமிஷம் சுவாமின்னார் ராமானுஜர். அடடா என்னமோ சொல்ல போறார் போல இருக்கே என்னன்னு கேட்டார் திருமாலை ஆண்டான். ராமானுஜர் சாய்ச்சாரா, இல்ல இந்த இடத்துல விதிங்கிறதுக்கு அப்படி பொருத்தமா இல்லையே, ஏன்னா முன் பாசுரம் பின் பாசுரம் இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தால் இந்த விதிங்கிறதுக்கு நம்ம பாப புண்ணியத்துக்கு ஏற்றபடி பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார்னா அது பொருத்தமா இல்லையேன்னார். அப்ப விதிக்கு என்ன அர்த்தம் சொல்றவன்னு கேட்டார் திருமாலை ஆண்டான். ராமானுஜர் சாய்ச்சாரா, விதினா கட்டளைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, கமாண்ட் பண்றதுக்கு விதினு பேரு. பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்றார், அருள் பெறுவார் அடியாரதம் அடியனேற்கு, ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான், பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்றார். எப்படின்னா நமது விதி வகையே, நாம எப்படி கமாண்ட் பண்றோமோ நாம் எப்படி விதிக்கிறோமோ பக்தன் விதித்தபடி பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். சொன்ன வண்ணம் செய்யும் பெருமாள் இல்லையா, பக்தன் விதித்தால் நீ எனக்கு இப்படி அனுகிரகம் பண்ணுன்னு கட்டளையிட்டால் பக்தன் கட்டளையிட்டபடி பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். இப்படி சொல்லலாமே தான், ஏன்னா நம்மாழ்வாருக்கு அப்படிதான் பெருமாள் பண்ணார், நம்மாழ்வார்கிட்ட பெருமாள் சரண்டர் ஆயிட்டார், நீங்க கட்டளை எடுங்கோ நீங்க எப்படி பண்ண சொல்றீங்களோ அப்படி பண்றேங்கிறார் பெருமாள். அதனால அது நமது விதி வகையனா தலையெழுத்துப்படி பண்ணுவார், பாப புண்ணியத்தின்படி பண்ணுவார்னு கொள்ளக்கூடாது. நாம் எப்படி விதிக்கிறோமோ நாம் கட்டளையிட்டபடி பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார், இதுதான் இங்க பொருத்தமா இருக்குன்னா ராமானுஜர். திருமாலை ஆண்டார் சொன்னாரா இது ஆளவந்தார் சொல்லவே இல்லையேன்னா, ராமானுஜர் சொன்னாராம் இந்த அர்த்தமும் ஆளவந்தார் சாதிச்சிருக்காருனார். திருமாலை ஆண்டான் சொன்னாராம் இல்லை இப்படி ஒரு அர்த்தம் ஆளவந்தார் சொல்லி இருக்கவே மாட்டார்னார். ராமானுஜர் சொன்னாராம் இல்லை ஆளவந்தார் இந்த அர்த்தம் சாதித்திருக்கிறார்னார். திருமாலை ஆண்டான் கேட்டாராம் நீங்க ஆளவந்தாரையே பார்த்தது இல்லை, எப்படி உறுதியாக ஆளவந்தார் சாதித்தார்னு சொல்றேன் என்று திருமாலை ஆண்டான் ராமானுஜரிடம் கேட்டார். ராமானுஜர் சொன்னாராம் ஆளவந்தாருக்கு அடியேன் ஏகலவ்யன் அன்றோன்னாராம். துரோணாச்சாரியாருக்கு ஏகலவ்யன் போல ஆளவந்தாருக்கு அடியேன் ஏகலவ்யன், அவரை நேர்ல பாக்காட்டாலும் நேர்ல தரிசிக்காட்டாலும் அவர் திருவுள்ளத்துல என்ன நினைப்பார் என்பது அடியனுக்கு தெரியும்னு ராமானுஜர் சொல்லவும் அப்பதான் திருமாலை ஆண்டானுக்கு புரிந்ததா ஆளவந்தாரிடம் நாம் கேளாத அர்த்தங்களை கேட்க அவரே எடுத்த மறு அவதாரம் தான் ராமானுஜர். இப்ப புரிஞ்சண்டானா திருமாலை ஆண்டான், அப்ப ராமானுஜர் வேற யாரும் இல்லை. ஒவ்வொரு நாள் ராமானுஜருக்கு ஒரு ஒரு அம்சம் பார்த்துன்னு வரும், முதல் நாள் ஆதிசேஷன், ரெண்டாவது நாள் கண்டபிரான், மூன்றாவது நாள் நம்மாழ்வார், நான்காம் நாள் பச்சாயுதங்கள், இன்று ஐந்தாம் நாள் ஆளவந்தார் தான் ராமானுஜர். ஆளவந்தார் தானான வடிவத்தில் இருக்கும் போது திருமாலை ஆண்டானுக்கு திருவாய்மொழியில பல அர்த்தங்கள் காட்டிட்டார். சில அர்த்தங்கள் அவர் திருவுள்ளத்துல இருந்திருக்கு, இவர் அன்னைக்கு காலக்ஷேபத்துக்கு வராம இருந்திருக்கலாம். அதையும் சொல்லணுங்கிறதுக்காகத்தான் சிஷ்ய ரூபத்தில் ஆளவந்தாரே மீண்டும் அவதரித்திருக்கிறார், அவர் திருவுள்ளத்துல நினைச்சதுதான் ராமானுஜர் திருவுள்ளத்திலும் வரும் என்பதை உணர்ந்து கொண்டார். உணர்ந்து கொண்டு ராமானுசரை ஆளவந்தாராகவே கண்டார் திருமாலை ஆண்டான் என்பது வரலாறு. அந்த திருமாலை ஆண்டான் தான் ராமானுசருக்கு திருவாய்மொழி பூர்த்தியா கலக்ஷேபம் சாய்ச்சார். அத்தோடு சடகோப்பன் பொன்னடி என்ற திருநாமத்தை ராமானுஜருக்கு வழங்கினாராம். ஏன்னா அவர் அவ்வளவு தூரம் நம்மாழ்வார் பாசுரங்கள், சடகோப்பனாகிய நம்மாழ்வாருடைய பாசுரங்கள்ல ரொம்ப ஈடுபட்டு கலக்ஷேபம் கேட்டதாலே அந்த பாசுரத்தின் உட்பொருள் அத்தனையும் எம்பெருமானார் திருவுள்ளத்தில் நிறைந்திருப்பதாலே சடகோப்பன் பொன்னடி, சடகோப்பனாகிய நம்மாழ்வாருக்கு பொன்னடி திருவடியின் ஸ்தானத்தில் இருப்பவர் சடகோப்பன் பொன்னடி என்று திருமாலை ஆண்டான் ராமானுஜருக்கு திருநாமம் சூட்டினார். இவர் ஏழாவது ஆச்சாரியன். முதல்ல நம்மாழ்வார் கலியும் கெடும் கண்டு கொண்மீன், ரெண்டு நாதமுனிகள் வீரான ஏரி, மூன்று ஆளவந்தார் ஆம் முதல்வனிவன், நாலு திருக்கச்சி நம்பி ஆறு வார்த்தை, ஐந்து பெரிய நம்பி ராமானுஜன் நாமகரணம் பஞ்சசம்ஸ்காரம், ஆறு திருமலை நம்பி அவர்தான் இளையாழ்வார்னு முத முதல்ல இயற்பெயரே சூட்டியவர், மேற்கொண்டு ராமாயண காலக்ஷேபம் சாதிச்சிருக்கார்,
7 திருமாலை ஆண்டான் திருவாய்மொழி காலக்ஷேபம் சடகோபன் பொன்னடி. இப்ப 8வது ஆச்சாரியன் யாருன்னா ஆழ்வார் திருவரங்கப் பெருமாள் அறையர். இவர் தான் 8வது ஆச்சாரியன். ஆழ்வார் திருவரங்கப் பெருமாள் அறையர் தான் ராமானுஜருக்கு 3000 பாசுரங்கள், திருவாய்மொழி 1000, திருமாலை ஆண்டான்ட்டா எடுத்து மற்ற 3000 பாசுரங்களை ஆழ்வார் திருவரங்கப் பெருமாள் அறையர் ராமானுஜருக்கு சாதிச்சார். அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை பெரிய நம்பிய ராமானுஜர்கிட்ட வந்து ஒரு ஆழ்ந்த ரகசியம் இருக்கு, அந்த ரகசியத்தை ஆழ்வார் திருவரங்கப் பெருமாள் அறையருக்கு கைங்கரியம் பண்ணி அறிந்து வாருங்கள். ஒரு ரகசியம் இருக்கு, அறையர் சுவாமி ஆழ்வார் திருவரங்கப் பெருமாள் அறையருக்கு கைங்கரியம் பண்ணி நீங்கள் அந்த ரகசியத்தை பெற்று வாருங்கள்னு பெரிய நம்பி ராமானுஜரை அனுப்பினாராம். ராமானுஜரும் போய் 6 மாசம் கைங்கரியம் பண்றார் ஆழ்வார் திருவரங்கப் பெருமாள் அறையருக்கு. அவருக்கு பாலமுது காய்ச்சுதல், மஞ்சக்காப்பு அரைத்து கொடுத்தல், சந்தனம் அரைத்து கொடுத்தல், இது போன்ற எல்லா கைங்கரியங்களும் பண்ணார். அந்த கைங்கரியங்களை பார்த்து தான் திருவரங்கப் பெருமாள் அறையர் லக்ஷ்மண முனி என்ற திருநாமத்தை ராமானுஜருக்கு சூட்டினார். ஏன்னா லக்ஷ்மணன் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணது போல எனக்கு ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணியிருக்கார், லக்ஷ்மண முனி என்ற திருநாமத்தை சூட்டினார். திருநாமமும் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த கைங்கரியத்துக்கு உகந்த ஆழ்வார் திருவரங்கப் பெருமாள் அறையர் ராமானுஜருக்கு அந்த ரகசியார்த்தம் பெரிய நம்பி சொல்லி அனுப்பினார் இல்லையா, அது அறையருக்கு தான் அந்த ரகசியார்த்தம் தெரியும், போய் கேட்டுக்கோன்னு திருவரங்கப் பெருமாள் அறையர் அந்த ரகசியார்த்தம் சாய்ச்சாராம். என்ன ரகசியார்த்தம்னா, ஆச்சாரியன் திருவடிகளே உபாயம், ஆச்சாரியன் திருவடிகளே உபேயம். அதுவரை எல்லாரும் என்ன நினைச்சா பகவானுடைய திருவடிகள் தான் நாம் அடைய வேண்டிய லட்சியம், அதை அடைவிக்கும் வழியும் பகவான் திருவடி தான். ஆறும் அவனே பேரும் அவனே. ஆறு அப்படின்னா வழி, பேருனா இலக்கு. நாம் அடைய வேண்டிய இலக்கும் பெருமாள் திருவடி, அதை அடைவிக்கும் வழியும் பெருமாள் திருவடி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அதுக்கு மேல் ஒரு ரகசியம் இருக்கு. அப்கோர்ஸ் அதுவும் நல்லதுதான், ஆனா அதை விட வசதி என்னன்னா ஆச்சாரியன் திருவடிகளே பிராபிய பிராபகங்கள். பிராபியம்னா அடைவிக்கும் வழி, பிராபகம்னா அடைய வேண்டிய இலக்கு. ரெண்டுமே நாம் அடைய வேண்டியது எதுனா ஆச்சாரியன் திருவடியை அடைஞ்சு கைங்கரியம் பண்ணணும். அதுக்கு வழி என்னன்னா அதே ஆச்சாரியன் திருவடி. இதுதான் பெரிய ரகசியம். மேலும் ஒரு பாசுரமும் அவர் உதாரணமா காட்டினாராம். பீதகவாடை பிரானார் பிரம குருவாகி வந்து, பெருமாள் தான் ஆச்சாரியனாக வந்திருக்கிறார். என்னைக்குமே ஆச்சாரியன் வேறு பெருமாள் வேறுன்னு பிரிச்சு பார்த்துடவே கூடாது. பெருமாள் தான் ஆச்சாரியனா வந்திருக்கார். எப்படின்னா உறங்கும் பெருமாளே உலவும் பெருமாளா வந்திருக்காராம். கோவில்ல உள்ள பெருமாள் உறங்கும் பெருமாளா ஒரு இடத்துல தூங்கிட்டு இருப்பார், அவரே உலவும் பெருமாளாக நடமாடிக்கொண்டு வருகிறாரே அவர்தான் ஆச்சாரியன். பெருமாள் நிறைய அவதாரம், சஸ்திரம்னா ஆயுதம், சஸ்திரத்தை கையில எடுத்துட்டு நிறைய அவதாரம் பண்ணார். நம்ம திருந்தல, அதனால சஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டு சாஸ்திரத்தை கையில எடுத்துட்டு ஆச்சாரியனாக பெருமாள் அவதாரம் பண்ணி இருக்கிறார். அதனால பெருமாளும் ஆச்சாரியனும் ஒன்று. நாம் அடைய வேண்டிய இலக்கும் ஆச்சாரியன் திருவடி, அதை அடைவிக்கும் வழியும் ஆச்சாரியன் திருவடி என்று இதுக்கு தான் சரம பர்வநிட்டைன்னு பேரு. இதுதான் ரொம்ப உயர்ந்த நிலை. இந்த நிலையை, மதுரகவிகள் நிலையை ராமானுஜருக்கு திருவரங்கப் பெருமாள் அறையர் உபதேசித்தார். அப்போ 3000 பாசுரங்கள் அத்தோடு ஆச்சாரிய நிட்டை இதை உபதேசித்து லக்ஷ்மண முனி என்ற திருநாமத்தையும் ஆழ்வார் திருவரங்கப் பெருமாள் அறையர் அளித்தார். இது 8வது ஆச்சாரியன் செய்த அனுகிரகம். அடுத்து 9வது ஆச்சாரியன், இவர் தான் கொஞ்சம் முக்கியமான ஆச்சாரியன், திருக்கோட்டியூர் நம்பி. இந்த திருக்கோட்டியூர் நம்பியிடம்தான் பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தை ஆளவந்தார் கொடுத்து வைத்திருந்தார் என்று குரு பரம்பரைகள் சொல்கின்றன. ஏன்னா நம்மாழ்வார் நாதமுனிகள்கிட்ட பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகம்னு ராமானுஜர் திருமேனி கொடுத்தார். அப்படியே அந்த பரம்பரையில ஆளவந்தார் வரை வந்து ஆளவந்தார் திருக்கோட்டியூர் நம்பியிடம்தான் பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தை தந்திருந்தார். திருக்கோட்டியூர் நம்பியும் ஆளவந்தாருடைய சிஷ்யர். இவர்கிட்டதான் ரகசிய மந்திரங்களின் பொருளை ராமானுஜர் அறியணும். உபதேசம்ங்கிறது பெரிய நம்பிகள்கிட்ட அழுத்து. அதனாலதான் சில பேர் என்ன சொல்றா, திருக்கோட்டியூர் நம்பிட்டதான் 8 எழுத்து மந்திரம் உபதேசம் வாங்கினார், கோபுரத்துல நின்று சத்தமா 8 எழுத்து மந்திரத்தை சொன்னார் அப்படி எம்பெருமானார் அந்த தப்பு பண்ணவே மாட்டார். ஏன்னா மந்திரத்தை ஓப்பனா வெளியில சொல்லக்கூடாதுன்னே எம்பெருமானார் சாய்ச்சிருக்கார். அதை முறப்படி ஆச்சாரியன்ட்ட உபதேசம் வாங்கணும். உபதேசம் வாங்கிய பின் மனசுக்குள்ளதான் மந்திரங்களை சொல்லணுமே ஒழிய சத்தம் போட்டு வெளியில சொல்றதுல எம்பெருமானாருக்கு உடன்பாடே கிடையாது. அதனால குரு பரம்பரையில என்ன இருக்கோ அதை சொல்றேன். அதனால உபதேசம் எல்லாம் முன்பே மதுராந்தகத்துல பெரிய நம்பிகள்கிட்ட அழுது. ஆனா அதன் ஆள் பொருள்கள் இருக்கு இல்லையா, வெறும்னா அட்டாட்சரம் சொல்றோம், துவயம் சொல்றோம், சரம ஸ்லோகம் சொல்றோம், இதுக்குள்ள என்னென்ன ரகசியங்கள் இருக்கு. அதுல குறிப்பா சரம ஸ்லோகத்துல நிறைய ஆழ்ந்த அர்த்தங்கள், அது திருக்கோட்டியூர் நம்பிக்கை தான் தெரியும். அதை அறியத்தான் ராமானுஜர் திருக்கோட்டியூருக்கு 18 முறை நடந்தார். இத சுவாமி பிள்ளலோகாச்சாரியார் ஸ்பஷ்டமா காட்டுறார். ஏன்னா சரம ஸ்லோகத்தின் பொருளை அறியத்தான் ராமானுஜர் நடந்தாருங்கிறத நாம ஸ்தாபிச்சுட்டாலே அப்புறம் சத்தம் போட்டு கோபுரத்துல இருந்து மந்திரத்தை சொன்னாருங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இதை பிள்ளலோகாச்சாரியார் சாதிக்கிறார்.
சரம ஸ்லோகார்த்தம் கேட்கைக்காகவிரே எம்பெருமானார் 18 பரியாயம் திருக்கோட்டியூர் நம்பி பக்கல் எழுந்தருளிற்று. சரம ஸ்லோக அர்த்தம், அந்த சரம ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்கதான் போனாரே ஒழிய, மந்திரம்ங்கிறது லோகத்துல எல்லாருக்குமே தெரியும், எட்டு எழுத்து மந்திரம்னா என்னன்னு தெரியும், அந்த சத்தம் போட்டு கோபுரத்துல ஏறி சொல்லணும்னு தேவையில்லை. திருக்கோட்டியூர் கோபுரம் ரொம்ப பெருசு, கோபுரத்துலேன்னு சொன்னா கீழே இருக்க வாழ்க்கு கேட்கவும் கேட்காது, அது வேற ஒரு பெரிய ப்ராப்ளம். அதனால இதுல உள்ள விஷயத்த அடியன் சொல்லிடுறேன், ராமானுஜர் சரம ஸ்லோகத்தின் பொருளை அறிய வேண்டும் என்பதற்காக திருக்கோட்டியூர் நம்பியை நாடி ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோட்டியூருக்கு எழுந்தருளினார். அங்க போய் விசாரிச்சாராம், இங்க திருக்கோட்டியூர் நம்பியின் திருமாளிகை எங்க இருக்குன்னு கேட்டார். அதோ இருக்குன்னு காமிச்சா ராமானுஜர் என்ன பண்ணானா, நமஸ்கார ஆவருத்திகள் பண்ணி கொண்டு போனாராம். அதாவது திருக்கோட்டியூர் நம்பி திருமாளிகை எங்கேன்னு தெரியறதா, இங்க ஒரு தடவை சேவிப்பார் எழுவார், அடுத்து ஒரு தடவை சேவிப்பார் எழுவார், சேவிப்பார் எழுவார், சேவிப்பார் எழுவார், இப்படி பாதை தோறும் திருக்கோட்டியூர் நம்பி திருமாளிகையை சேவித்துக் கொண்டே ஆவருத்தி கண்டினியூஸா அடுத்தடுத்து நமஸ்கார ஆவளி. இப்ப தீபங்களை வரிசையா ஏத்தினா தீபாவளிங்கிறோம், அது போல நமஸ்காரம் வரிசையா பண்ணி நமஸ்கார ஆவளிகளோடு பிரணாம ஆவளிகளோடு அந்த திருக்கோட்டியூர் நம்பி திருமாளிகையை சென்று அடைகிறார் எம்பெருமானார். போய் திருக்கோட்டியூர் நம்பியை வணங்கினார். திருக்கோட்டியூர் நம்பி கேட்டாராம், வாரம் என்ன விஷயம் அப்படின்னார். இல்ல சரம ஸ்லோகத்தின் பொருள் அது உங்கள் மூலமாகத்தான் அறிய வேண்டும்னு ஆள வந்தார் நியமனம், பெரிய நம்பி சாதிச்சார், அர்த்தம் கேட்டு வந்திருக்கேன்னார். திருக்கோட்டியூர் நம்பி பார்த்தாராம், அது சரம ஸ்லோக அர்த்தமா, அதெல்லாம் அவ்வளவு எளிதில் சொல்லக்கூடாதே, சம்சார பீஜம் தொலைத்து வாரும்னார். நோட் பண்ணிக்கோங்க, 18 முறை திருப்பி அனுப்புறார் மொத்தம். முதல் முறை சொன்ன வார்த்தை சம்சார பீஜம் தொலைத்து வாரும், அதாவது சம்சாரம்ங்கிற உலகியல் வாழ்க்கையில உள்ள பற்றையெல்லாம் விட்டு விட்டு வாருங்கள், அப்புறம் தான் இந்த உபதேசம். திருக்கோட்டியூர் வரைக்கும் நடந்து போன ராமானுஜர் மீண்டும் ஸ்ரீரங்கத்துக்கு திரும்பி வந்தார். தன்னைத்தானே சுய பரிசோதனை பண்ணார், சம்சாரம்ங்கிற உலகியல் வாழ்க்கையில தனக்கு பற்று இருக்கான்னு பார்த்தார், இல்லை என்று ஊர்ஜிதப்படுத்தி கொண்டார். இரண்டாவது முறை திருக்கோட்டியூருக்கு சென்றார், நம்பிய சேவிச்சார். அப்ப திருக்கோட்டியூர் நம்பி சாதிச்சாராம், அகங்கார மமகாரம் தவிர்த்து வாரும், நான் என்ற அகங்காரம், எனது என்ற மமகாரம் அபிமானம், நான் எனது ரெண்டையும் விட்டுட்டு வாங்கோ அனுப்பிட்டார். திரும்ப ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார், சுய பரிசோதனை பண்ணார், நான் எனதுங்கிற எண்ணங்கள் அவருக்கு இல்லை, நீர் நுமது என்றிவை வேர் முதல் மாய்த்தவர் ராமானுஜர் புரிஞ்சுண்டார். மூணாவது முறை போய் சேவிக்கிறார். அதுவும் ஸ்ரீரங்கத்துக்கும் திருக்கோட்டியூருக்கும் எவ்வளவு தூரம்னு உங்களுக்கு தெரியும், நடந்தே செல்கிறார் ராமானுஜர். மூன்றாவது முறை போய் சேவித்தார், திருக்கோட்டியூர் நம்பி சாய்ச்சாராம், ஆத்ம ஞானம் கைவந்து வாரும், ஆத்ம ஞானம் வந்தப்புறம் வாங்கோ போயிட்டு வாங்கோன்னு. திரும்ப வந்தார் ராமானுஜர், ஜீவாத்மாவை பத்தி ஞானம் இருக்கான்னு யோசிச்சார், சுய பரிசோதனை செய்தார், இருக்குன்னு தெரிஞ்சது. நாலாம் தடவும் போய் சேவிச்சார். நாலாவது முறை திருக்கோட்டியூர் நம்பி சொன்னாராம், தேகாபிமானம் தொலைத்து வாரும், ஆத்மாவை பத்தி ஞானம் வந்தா போறாது, இந்த உடம்புல பற்று இருக்கக்கூடாது, நான் தான் உடம்புன்னு நினைச்சிட்டு இருக்கியே அந்த எண்ணத்தை விட்டு விட்டு வாழ்ந்தார். திரும்ப போனார் ராமானுஜர், தான் தான் சரீரம்ங்கிற எண்ணம் இல்லை, உடல் மீது பற்றில்லை, ஊர்ஜிதப்படுத்தினார். ஐந்தாவது முறை வந்தார். ஐந்தாவது முறை வந்ததும் திருக்கோட்டியூர் நம்பி சாய்ச்சாராம், ஐஸ்வர்ய கைவல்ய மோகம் தொலைத்து வாரும், உலகியல் செல்வம், ஜீவாத்மா தன்னைத்தானே அனுபவித்தலாக்கிய கைவல்யம், இதிலெல்லாம் ஆசையை விட்டுட்டு அப்புறம் வாங்கும் போயிட்டு வாங்கும்ட்டார். திரும்ப போனார் ராமானுஜர், சுய பரிசோதனை பண்ணி பார்த்தார், அதுலெல்லாம் நாட்டம் இல்லைன்னு புரிஞ்சுது, ஊர்ஜிதப்படுத்தினார். ஆறாம் முறை வந்தார், ஆறாம் தடவை சொல்றார், விஷயாந்தர பற்றற்று வாரும், பெருமாளை தவிர வேற எதுலையுமே பற்றே இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட நிலை வந்தப்புறம் வாங்கோ போயிட்டு வாங்கும்ட்டார். திரும்ப ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார் ராமானுஜர், சுய பரிசோதனை செய்தார், ஏழாவது முறையாக சேவிக்கிறார். அப்போ சொன்னாராம் திருக்கோட்டியூர் நம்பி, ஏழாவது முறை பகவத் விஷயத்திலே ருச்சி கொண்டு வாரும், மற்றதுல எல்லாம் ஆசை போனா போருமா, பெருமாள்கிட்ட காதல் நன்னா வளரணும், அதாவது ஆச்சாரியன் முன்னாடி இல்லையே எனக்கு இருக்கேன்னு நம்ம சொல்லக்கூடாது, போயிட்டு இது வந்தப்புறம் வாரும்னு சொல்லியாச்சுன்னா திரும்ப போயிட்டு ஊர்ஜிதப்படுத்தின்னு தான் வரணும். நாம தான் கெட்டிக்காரன் நினைச்சிட்டு, இல்ல சுவாமி ஒவ்வொரு தடவையும் போய் அங்க போய் செக் பண்ண வேண்டாம், இங்கேயே எனக்கு இருக்குன்னு சொல்லுவோம், அது சில பேர் இன்னும் கெட்டிக்காரா கேள்வி கேட்கிறோம், ஏப்பா ராமானுஜருக்கு ஐடியாவே இல்லையா அங்கேயே இருக்குன்னு சொல்லலாமேன்னு கூட கேட்பா, அது என்னன்னா நம்முடைய இம்மெச்சூரிட்டினால நாம கேள்வி கேட்கிறோம்னு அர்த்தம். ஆச்சாரியன் சொல்லிட்டா திரும்பி போக வேண்டியதான், பகவத் விஷயத்திலே ருச்சி கொண்டு வாரும், பெருமாள்கிட்ட நல்ல காதல் பக்தி வளரும், வளர்ந்தப்புறம் வாங்க போயிட்டு வாங்கிட்டார். திரும்ப ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார், சுய பரிசோதனை பண்ணார், பக்தி வளர்ந்துருக்குன்னு தெரிஞ்சுது. எட்டாவது முறையாக போய் சேவித்தார், திருக்கோட்டியூர் நம்பி சாய்ச்சாராம், ராக துவேஷங்கள் அற்று வாரும், சொந்த விருப்பு வெறுப்புன்னு கூடாது, நீ பகவானுக்கு தானே தொண்டன், அப்புறம் எனக்கு இவனை பிடிக்கும் அவனை பிடிக்காது இந்த விருப்பு வெறுப்பு கூடாது, அதெல்லாம் போன அப்புறம் வா போயிட்டு வாங்கிட்டார்.
போயிட்டு மீண்டும் ஒன்பதாம் முறை வருகிறார். இப்ப சொன்னாராம், பாரதந்திரிய உணர்வு கை வந்து வாரும். பகவானுக்கே பரதந்திரன், அதான் பாரதந்திரிய உணர்வுனா பகவான் எப்படி வைக்கிறானோ அப்படியெல்லாம் இருப்பேன், அவன் இஷ்டப்படி நான் இருப்பேன். இந்த எண்ணம் வந்த பின் நீங்கள் வரலாம், சென்று வாருங்கள். திரும்பி போனார், சுய பரிசோதனை பண்ணார், அந்த எண்ணம் இருக்குன்னு புரிஞ்சின்றார். பத்தாம் முறை வந்து சேவிச்சார். பத்தாம் முறை ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் கிடைத்த பின் வாரும்னார். அது என்ன ஸ்ரீ வைஷ்ணவத்துவம்னா, இன்னொருத்தர் கஷ்டப்படுறாருன்னா அவருக்கு வந்த கஷ்டத்தை தனக்கே ஏற்பட்ட கஷ்டமாக கருதி கருணை காட்டணும். அதுதான் ஒரு வைஷ்ணவ லட்சணம். அது வந்ததுக்கு அப்புறம் வாங்கோ போயிட்டு வாங்கோன்ட்டார். அதுவும் இருக்குன்னு புரிஞ்சின்றார். பதினோராம் முறை போய் சேவிச்சார் ராமானுஜர். திருக்கோட்டியூர் நம்பி சாதிச்சாராம். சாத்விக பரிகிரகம் கிடைத்த பின் வாரும். நல்ல சாத்விகர்கள், நல்ல சத்துவகுணம் நிறைந்த நல்லோர்கள், அவ உங்களை நம்ம பையன் நம்மாள் என்று உங்களை எப்ப அங்கீகரிக்கிறாளோ, அந்த சாத்விகர்கள் உங்களை நம்மவன் என்று அங்கீகரித்த பின் வாருங்கள் போயிட்டு வாங்கிட்டார். திரும்ப போனார் ராமானுஜர். தனக்கு அந்த குணம் இருக்காங்கிறத பார்த்தார், அது இருக்குன்னு ஊர்ஜிதப்படுத்தினார். இப்போ திருக்கோட்டியூர் நம்பிய பன்னெண்டாவது முறையாக வந்து சேவித்தார். அப்போ சொன்னாராம், பாகவத பரிகிரகம் கிடைத்த பின் வாரும். அது மட்டும் போராது, பாகவத பரிகிரகம் அதாவது அடியார்கள் அவர்கள் உங்களை நம்மவர்னு அபிமானிக்கணும். வெறும் நல்லவர்கள்லாம் நம்மவன் சொன்னா போறாரு, அடியார்களும் உங்களை நம்மவன் என்று அபிமானிக்க வேண்டும், அது இருந்தால் வாருங்கள்னார். திரும்பி போனார் ராமானுஜர். அது இருக்கான்னு சோதித்து பார்த்தார், அதுவும் இருக்குன்னு புரிஞ்சுட்டார். இப்ப மீண்டும் வருகிறார். பதிமூன்றாவது முறை வந்து சேவிச்சார். அப்ப சொன்னாராம், பகவத் பரிகிரகம் கிடைத்த பின் வாரும். அது மட்டும் போறாது, பெருமாள் உங்களை அழியன் நம் பையலென்னார் அம்மவோ கொடியவாரே. பகவத் பரிகிரகம், பெருமாள் உங்களை நம்ம பையன்னு சொல்லணும், பெருமாளுடைய அபிமானத்தை பெற்று வாருங்கள்னு பதிமூணாம் முறை அனுப்பி வச்சுட்டார். திரும்ப போனார், பெருமாளுடைய அபிமானமும் இருக்குன்னு புரிஞ்சுட்டார். பதினாலாவது முறை வரார். அப்ப பதினொன்னு சாத்விக பரிகிரகம், நல்லோர்கள் நம்மவன்னு ஏற்கனும். பன்னெண்டு பாகவத பரிகிரகம், அடியார்கள் நம்மவன்னு ஏற்கனும். பதிமூணு பகவத் பரிகிரகம், பகவான் நம்மவன்னு ஏற்கனும். இப்ப பதினாலாம் முறை வந்தா அனன்யார்க சேஷத்துவம் கிடைத்த பின் வாரும். அதாவது பெருமாளுக்கு மட்டுமே நான் தொண்டன், வேறு யாருக்குமே தொண்டன் அல்லேன், இந்த எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் வாருங்கள்னார். திரும்ப போனார் ராமானுஜர். அது தனக்கு இருக்கான்னு சுயபரிசோதனை பண்ணி பார்த்தார். பெருமாளுக்கே தொண்டன்கிற எண்ணம் இருக்கு, ஊர்ஜிதப்படுத்தினார். பதினஞ்சாவது முறை வந்தார். இப்ப சொன்னாராம், அனன்ய பிரயோஜனத்துவம் கிடைத்த பின் வாரும். பெருமாளுக்கு மட்டும் தொண்டனா இருந்தா போறாது, பெருமாளை அடைவது மட்டும்தான் பிரயோஜனம், வேறு எதுவுமே வாழ்க்கையின் லட்சியம் இல்லைங்கிற நிலை வரணும், அது வந்தப்புறம் வாருங்கள் போயிட்டு வாருங்கள்ட்டார். திரும்ப போனார் ராமானுஜர். அதுவும் தனக்கு இருக்குன்னு புரிஞ்சுட்டார். பதினாறாவது முறையாக வந்து சேவித்தார். அனன்ய போக்யத்துவம் கிடைத்த பின் வாரும். அது என்ன அனன்ய போக்யத்துவம்னா, என்னன்னா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி பகவானை மகிழ்விக்கிறோம் பாருங்க, அது மட்டும்தான் எனக்கு ஆனந்தம். நமக்கு எது ஆனந்தம்னா, நாம ஒண்ணு சந்தனம் பூசிக்கிறதோ சாப்பாடு சாப்பிட்றதோ ஆனந்தம் இல்ல. ஏன், நான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது கூட நேரா எனக்கு ஆனந்தம் இல்ல, நாம பண்ற கைங்கரியத்தை பார்த்து பெருமாள் சந்தோஷப்படணும், அவர் சிரிப்பை பார்த்து நான் சிரிக்கணும். அந்த மாதிரி அனன்ய போக்யத்துவம், அவனை மகிழ்விப்பதுதான் எனக்கு லட்சியம், அவன் மகிழ்ச்சியே எனக்கு போக்யம் மகிழ்ச்சி, அந்த எண்ணம் வந்த பின் வாருங்கள் போயிட்டு வாருங்கள்ட்டார். திரும்ப வந்தார் ராமானுஜர், சுயபரிசோதனை பண்ணார், இருக்குன்னு தெரிஞ்சின்றார். பதினேழாவது முறையாக போய் சேவித்தார். பதினேழாவது முறையா சேவிக்கவும் அப்ப சொன்னாராம், ஆச்சாரியன் அனுகிரகம் கிடைத்த பின் வாரும்னார். ஏன்னா ஆச்சாரிய அனுகிரகம்னா இவர் தானே அனுகிரகம் பண்ணணும், ஆச்சாரிய அனுகிரகம் கிடைத்த பின் வாரும்ட்டார். பதினேழாவது முறை ராமானுஜர் திரும்பி வந்து காத்திருக்கார், ஆச்சாரியன் இவர் தான் அனுகிரகம் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் திருக்கோட்டியூர் நம்பியே ஒரு முறை ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளினாராம். ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளினப்போ பெரிய பெருமாள் ரங்கநாதன் அவர் கேட்டாராம் திருக்கோட்டியூர் நம்பிட்ட, என்ன ராமானுஜருக்கு உபதேசம் எல்லாம் ஆச்சார்னார். இல்ல இல்ல, நீ தானே கீதையில சொல்லியிருக்க, இதெல்லாம் பரீட்சை பண்ணிதான், இதம் தே நா தபஸ்காய, இதெல்லாம் தபஸ் இல்லாதவனுக்கு சொல்லக்கூடாது, நச்சா அசுசூஷவே வாக்கியம், சும்மா அதை கேட்கறதுக்கு விருப்பம் இல்லாதவனுக்கு சொல்லக்கூடாது, நல்லா டெஸ்ட் பண்ணி சொல்லணும்னு இருக்கே, அதான் டெஸ்ட் பண்றேன்னார். பெருமாளே சொன்னாரா, ராமானுஜருக்கு இல்லாத தகுதியா, தாராளமா உபதேசம் பண்ணலாம், நீங்க தான் கட்டாட்சம் பண்ணி உபதேசிக்கணும்னு பெருமாளே நியமித்தார். அதனால திருக்கோட்டியூர் நம்பி இப்ப என்ன பண்ணாரா, சிஷியர்களை அனுப்பி ராமானுஜர்கிட்ட சொல்லுங்க, அதுவும் அங்கேயே உபதேசிக்கல, திருக்கோட்டியூருக்கு வர சொல்லுங்க, உபதேசம் பண்றேன். ஸ்ரீரங்கத்துக்கே வந்தார் திருக்கோட்டியூர் நம்பி, இருந்தாலும் ராமானுஜரை திருக்கோட்டியூருக்கு வர சொல்லுங்கள், அங்கே உபதேசிக்கிறேன். ஆனா ஒண்ணு, தண்ட பவித்திரத்தோடு அவர் மட்டும் வரணும், வேற யாரும் வரக்கூடாது, தண்ட பவித்திரத்தோடு வரணும்னார். தண்டம்னா திருதண்டம், பவித்திரம்னா பூணல், யக்ஞோபவீதம், இதோட மட்டும் வரணும், சன்னியாசிக்கு அது ரொம்ப முக்கியம்.
அதனால அதோட வரணும், வேற யாரையும் அழிச்சுன்னு வரக்கூடாது, வர சொல்லுகோ உபதேசிக்கிறேன் அப்படின்ட்டார் திருக்கோட்டியூர் நம்பி. இது அவ சொல்லவும் ஆச்சாரியன் அருள் கிடைத்த பின் வாரும் இருக்கார். ஆச்சாரியன் அருள் எப்ப கிடைக்கும் காத்துட்டு இருந்தார் ராமானுசர். திருக்கோட்டியூர் நம்பிட்டேந்து செய்தி வந்ததும் ஆச்சாரியன் அனுகிரகம் கிடைச்சுடுத்தேன்னு வந்தார், தண்ட பவித்திரத்தோடு வந்தார். இப்போ திருக்கோட்டியூர் நம்பி அழைத்தாராம், அதிகாரி புருஷரே வாரும்னார். அப்ப பாருங்க 18 பாயிண்ட் சொல்லியிருக்கார். முதல்ல சம்சார பீஜம் தொலைத்து வாரும், 2 அகங்கார மமகாரம் தவிர்த்து வாரும், 3 ஆத்ம ஞானம் கைவந்து வாரும், 4 தேகாபிமானம் தொலைத்து வாரும், 5 ஐஸ்வர்ய கைவல்ய மோகம் தொலைத்து வாரும், 6 விஷயாந்தர பற்றற்று வாரும், 7 பகவத் விஷயத்திலே ருச்சி கொண்டு வாரும், 8 ராக துவேஷங்கள் அற்று வாரும், 9 பாரதந்திரிய உணர்வு பெற்று வாரும், 10 ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் கிடைத்த பின் வாரும், 11 சாத்விக பரிகிரகம் கிடைத்த பின் வாரும், 12 பாகவத பரிகிரகம் கிடைத்த பின் வாரும், 13 பகவத் பரிகிரகம் கிடைத்த பின் வாரும், 14 அனன்யார்க சேஷத்துவம் கிடைத்த பின் வாரும், 15 அனன்ய பிரயோஜனத்துவம் கிடைத்த பின் வாரும், 16 அனன்ய போக்யத்துவம் கிடைத்த பின் வாரும், 17 ஆச்சாரியன் அருள் கிடைத்த பின் வாரும், 18 அதிகாரி புருஷரே வாரும்னார். வந்தார், பார்த்தா ராமானுஜர் பக்கத்துல முதலியாண்டான் கூரத்தாழ்வான் ரெண்டு பேரையும் அழிச்சுன்னு வந்திருக்கார். திருக்கோட்டியூர் நம்பி சொன்னாரான், தண்ட பவித்திரத்தோடு உங்களை தானே வர சொன்னேன், இவா ரெண்டு பேரும் ஏன் வந்தான்னு கேட்டார். ராமானுஜர் சாதிச்சாராம், கூரத்தாழ்வானை காட்டி இவர் பவித்திரம், முதலியாண்டான காட்டி இவர் தண்டம்னார். ஏன்னா முதலியாண்டான் ராமானுஜருக்கு திருதண்டம் போன்றவர், விட்டு பிரியாதவர். கூரத்தாழ்வானோ திருமேனியில் உள்ள பவித்திரம் போன்றவர், முக்குறும்பருத்து தூய்மையானவர். அப்ப எனக்கு யஜ்ஞோபவீதம் கூரத்தாழ்வான், திருதண்டம் முதலியாண்டான், ஆச்சாரியன் தண்ட பவித்திரத்தோடு எழுந்தருளை சொன்னீர்கள், அதனால அப்படியே நான் வந்து விட்டேன் என்று ராமானுஜர் விஜ்ஞாபனம் பண்ண, அதுக்கப்புறம் அந்த சரம ஸ்லோகத்தில் உள்ள ரகசியார்த்தத்தை திருக்கோட்டியூர் நம்பி ராமானுஜருக்கு உபதேசம் பண்ணாராம். அதனாலதான் பாருங்கள், கீதா பாஷ்யத்துல இந்த அர்த்தம் ராமானுஜர் சாதிச்சிருக்க மாட்டார். சரம ஸ்லோகத்துக்கு கீதா பாஷ்யத்துல ரெண்டு அர்த்தம் ராமானுஜர் சொல்லியிருக்காரு, சர்வ தர்மான் பரித்தியஜ்ய. ஆனா அந்த ரெண்டும் வெவ்வேறு கோணத்துல சொல்லியிருப்பார். இது ரகசிய பரம்பரை உபதேசத்துலதான். இப்போ சுவாமி தேசிகனுடைய ரகசியத்திரைய சாரத்திலே நாம சரம ஸ்லோக சுருக்கில பார்க்கலாம், அது போல முமுக்ஷுப்படியிலும் சரம ஸ்லோக பிரகரணத்தில் பார்க்கலாம். இது எம்பெருமானார் வழியில தனியா உபதேசமாக வந்த சரம ஸ்லோக அர்த்தம். இது என்ன சரம ஸ்லோக அர்த்தம்னா, சர்வ தர்மான் பரித்தியஜ்ய, பகவானை அடைவதற்கு கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இதெல்லாம் வழின்னு நினைக்கிறோமே, அந்த எண்ணத்தை விட்டுடணும். அதுக்காக கர்மானுஷ்டானத்தையே விட்டுடக்கூடாது, ஜீவாத்மா பற்றிய ஞானத்தையே மறந்துடக்கூடாது, பக்தியிலேயே ஈடுபடாம இருந்து அதெல்லாம் பண்ணணும், ஆனா இதை கொண்டு மோட்சம் போறோம்னு நினைக்கிறோம் பாருங்க, அந்த எண்ணத்தை விட்டுடணும். சர்வ தர்மான் பரித்தியஜ்ய, இந்த தர்மத்தை நான் கடைபிடித்து மோட்சம் போறேங்கிற எண்ணத்தை விட்டுட்டு, இதெல்லாம் பெருமாள் கைங்கரியமா நாம பண்ணிட்டு இருப்போம், அப்ப மோட்சத்துக்கு மாம் ஏகம் சரணம் பிரஜ, எம்பெருமான் ஒருவனே தஞ்சம் என்று அவன் திருவடிகளையே பற்ற வேண்டும், அவன் தான் நம்மை ரட்சிக்க போறான்னு பற்ற வேண்டும். அப்படி எம்பெருமான் திருவடியை பற்றினால் அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி, நம் எல்லா பாபங்களையும் பகவான் போக்கி அவன் நமக்கு மோட்சம் தருவான், அந்த பிறவி முடிவிலேயே முக்தி தருவான். மா சுஜகா, இப்படி ஒருத்தன் சரணாகதி பண்ணிட்டான்னா அவன் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அப்ப இதுக்கு சுதந்திர பிரபத்தின்னு பேரு. இது ஏதோ நான் அதுக்கப்புறம் பக்தி யோகம் பண்ண போறேன், பக்தி யோகத்துக்கு தடையாக இருக்கும் பாபங்கள் நீங்குவதற்காக இந்த சரணாகதின்னு இல்லை, அப்படியே சரணாகதி பண்ணலாம், அதுக்கு அங்க பிரபத்தின்னு பேரு. ஆனா இங்கே திருக்கோட்டியூர் நம்பி சாதிச்ச ஆழ்ந்த அர்த்தம் என்னன்னா, மத்த எந்த தர்மமுமே பகவானை அடைவதற்கான வழி ஆகாது, பகவானை அடைய அவன் தான் வழி, நேரா அவன் திருவடிகள்ல சரணாகதி என்று விழுந்தால் மொத்த பாபங்களையுமே சர்வ பாப்பேபியகா எல்லா பாபங்களையும் அவனே போக்கி கொடுக்க வேண்டிய மோட்சத்தை பகவானே நமக்கு தந்து விடுவான். அப்ப பாபம்ங்கிறது மோட்சத்துக்கு தடையா என்னென்ன கர்மா இருக்கோ எல்லாத்தையும் போக்கிடுவார், போக்கிட்டு கொடுக்க வேண்டிய மோட்சத்தை பகவான் கொடுத்து விடுவார். அதனால சரணாகதி பண்ணவன் மா சுஜகா, அவன் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை என்ற இந்த அர்த்தத்தை திருக்கோட்டியூர் நம்பிதான் ராமானுஜருக்கு உபதேசம் பண்ணார். இதுல 18 முறை ராமானுஜரை நடக்க சொன்னார் இல்லையா, அந்த 18 படிகளுக்குள்ள ஒரு பெரிய தத்துவம் இருக்கு, இத 18வதுலேருந்து பார்த்தா புரியும். 18வதா என்ன சொன்னார், அதிகாரி புருஷரே வாரும்னார். ஒருத்த அதிகாரி புருஷன் ஆகணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, 17க்கு போங்க, ஆச்சாரியன் அருள் கிடைத்த பின் வாரும், ஆச்சாரியன் அனுகிரகம் கிடைச்சுடுத்துன்னா அவன் அதிகாரி ஆயிடுவான். ஆச்சாரியன் அனுகிரகம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னா, 16க்கு போங்க, அனன்ய போக்யத்துவம் கிடைத்த பின் வாரும், பெருமாளுடைய மகிழ்ச்சி தான் என் மகிழ்ச்சின்னு நினைக்கணும், நினைச்சான்னா ஆச்சாரியன் அனுகிரகம் கிடைச்சிடும். அப்ப அந்த நிலை எப்ப வரும், பெருமாளின் மகிழ்ச்சி தான் என் மகிழ்ச்சின்னு எப்ப நினைப்பான், 15க்கு போங்கோ, அனன்ய பிரயோஜனத்துவம் கிடைத்த பின் வாரும்,
பெருமாளை அடைவதுதான் ஒரே பயன்கிற அந்த புரிதல் ஏற்பட்டால் இது வரும். அப்ப அந்த புரிதல் எப்ப ஏற்படும்? 14 அனன்யார்க சேஷத்துவம், பகவானுக்கு மட்டுமே நாம் தொண்டன்னு புரிஞ்சுட்டோம்னா அவனைத்தான் அடையணும்னு ஆசைப்படுவோம். அப்ப அந்த புரிதல் எப்ப வரும்? 13 பகவத் பரிகிரகம் கிடைத்த பின் வரும். அதுக்கு பெருமாள் நம்மள நம்ம குழந்தை நம்ம பக்தன்னு அங்கீகரிக்கணும். பெருமாள் எப்ப அங்கீகரிப்பார்? 12வது பாயிண்ட், பாகவத பரிகிரகம் கிடைத்த பின் வரும். அடியார்கள் அங்கீகரித்தால் பெருமாள் அங்கீகரிப்பார். அடியார்கள் எப்ப அங்கீகரிப்பார்? 11 சாத்விக பரிகிரகம் கிடைத்த பின் வரும். நல்லோர்கள் நம்மளை வந்து சொல்லிட்டாங்கன்னா அடியார்களும் ஏத்துடுவா. நல்லோர்கள் எப்ப நம்ம வந்து சொல்லுவா? 10 ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் கிடைத்த பின் வரும். ஸ்ரீ வைஷ்ணவனாக இன்னொத்தனுக்கு வரும் கட்டத்தை தன் கட்டமாக ஏத்துண்டா நல்லோர்கள் நம்ம வந்து சொல்லுவா. இன்னொத்தனுக்கு வரும் கட்டத்தை நம் கட்டம்னு ஏத்துக்கிற எண்ணம் எப்ப வரும்? 9 பாரதந்திரிய உணர்வு பெற்று வரும். பகவான் வச்சபடி நாம இருக்கணும்னு புரிஞ்சுட்டோம்னா அவனுக்கு சரீரமாக இருக்கிற எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிற ஆசை தானே வந்துடும். அந்த எண்ணம் எப்ப வரும்? 8 ராகத்வேஷங்கள் அற்று வாரும். அதாவது விருப்பு வெறுப்பு, சொந்த விருப்பு வெறுப்பை வச்சுக்க கூடாது. அந்த நிலை எப்ப வரும்? 7 பகவத் விஷயத்திலே ருச்சி கொண்டு வாரும். பெருமாள்கிட்ட ஆசையை ஏற்பட்டுடுத்தோம்னா சொந்த விருப்பு வெறுப்பு வராது. பெருமாள்கிட்ட எப்ப ஆசை வரும்? 6 விஷயாந்தர பற்றற்று வாரும். மற்ற விஷயத்துல ஆசை வரக்கூடாது. மற்ற விஷயத்துல ஆசை வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? 5 ஐஸ்வர்ய கைவல்ய மோகம் தொலைத்து வாரும். இந்த ஆத்மானுபவம், உலகியல் செல்வம், இதுல பார்வை போகக்கூடாது. அதுல பார்வை போகக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? 4 தேகாபிமானம் தொலைத்து வாரும். நான் தான் இந்த உடம்புங்கிற எண்ணத்தை முதல்ல உடணும். இந்த எண்ணத்தை உடணும்னா என்ன பண்ணணும்? 3 ஆத்ம ஞானம் கைவந்து வாரும். ஜீவாத்மாங்கிற புரிதல் நமக்கு ஏற்படணும். ஜீவாத்மாவை பத்தி ஞானம் வரணும்னா என்ன பண்ணணும்? 2 அகங்காரம் அமகாரம் தவிர்த்து வாரும். நான் எனது அதெல்லாம் கொஞ்சம் விட்டாதான் ஆத்ம ஞானம் வளரும். அப்ப நான் எனதுங்கிற விட என்ன பண்ணணும்? 1 சம்சார பீஜம் தொலைத்து வாரும். மொத்தமா சம்சாரத்தில் உள்ள ஆசையை விட்டுடணும். அதை விட்டா அகங்காரம் அமகாரம் தொலையும். அதை தொலைத்தால் ஆத்ம ஞானம் வளரும். ஆத்ம ஞானம் வளர்ந்தால் தேகாபிமானம் தீரும். தேகாபிமானம் நீங்கினால் ஐஸ்வர்ய கைவல்ய மோகம் நீங்கும். அது நீங்கினால் விஷயாந்தர பற்று நீங்கும். அது நீங்கினால் பகவத் விஷயத்தில் ருச்சி வரும். அது வந்தால் விருப்பு வெறுப்பு போகும். அது அந்த விருப்பு வெறுப்பு போயிடுத்துன்னா பகவான் இட்ட வழக்காக நாம் இருப்போம். அப்படி இருந்தால் ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் ஏற்படும். அதன்பின் நல்லோர்கள் நம்மை அங்கீகரிப்பார்கள். அதன்பின் பக்தர்கள் அங்கீகரிப்பார்கள். அதன்பின் எம்பெருமான் அங்கீகரிப்பான். அதன்பின் பகவானுக்கே தொண்டன்கிற எண்ணம் வரும். அதன்பின் அவனை அடைவதே பயன் என்ற புரிதல் வரும். அதன்பின் அவன் ஆனந்தமே நம்ம ஆனந்தம்னு இருப்போம். அப்படி இருந்தோம்னா ஆச்சாரியன் அருள் கிடைக்கும். ஆச்சாரியன் அருள் கிடைச்சா அவன் அதிகாரி புருஷனாக ஆவான்னு இந்த 18 முறை இதற்காகத்தான் ராமானுஜரை நடக்க வைத்தார் திருக்கோட்டியூர் நம்பி. இந்த 18 படிகள் இதை சொல்லத்தான். இப்ப எல்லாம் சொல்லிவிட்டு திருக்கோட்டியூர் நம்பி ராமானுஜர்கிட்ட சொன்னாராப்பா, நான் உன்ன 18 முறை நடக்க வச்சு அப்புறம் தான் உபதேசம் பண்ணியிருக்கேன். அதனால உங்ககிட்ட யாராவது இதெல்லாம் கேட்டு வந்தாலும் அவ்வளவு எளிதில் சொல்லக்கூடாது. நீ ஒரு 28 தடவையாவது நன்னா அலைய விட்டு அப்புறம் தான் உபதேசிக்கணும். ஆச்சாரியன்மாக்க மீறி ஏதாவது உபதேசித்தா உனக்கு அப்புறம் நரகம்தான்னார். இதுதான் முன்னாடியே முதல் நாள் உபன்யாசத்திலேயே பார்த்தோம். எல்லாம் கேட்டுக்கொண்டார் ராமானுஜர். நேரா திருக்கோட்டியூர்ல தெற்காழ்வான் சன்னதினு நரசிம்மர் சன்னதி உள்ளது. அங்குள்ள திருமால் அடியார்களை எல்லாம் அழைத்தார் ராமானுஜர். அழைத்து அவளுக்கெல்லாம் இதுதான் சர்மஸ்லோகத்தின் பொருள், மற்ற எதுவுமே பெருமாளை அடையக்கூடிய வழி இல்லை என்று புரிந்து கொண்டு எம்பெருமான் திருவடிகளையே பற்றுவோம். அப்படி பற்றிவிட்டால் அவனே நம் எல்லா பாபங்களையும் போக்கி நமக்கு மோட்சம் கொடுத்துருவான். கவலை வேண்டாம். இதுதான் ஆச்சாரியன் சாதித்த அர்த்தம், சர்மஸ்லோகத்தின் ஆழ்ந்த அர்த்தம். இதை எல்லாரும் புரிஞ்சுண்டு ஆச்சாரியன் மூலம் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணுங்கோன்னு சொல்லி இந்த உயர்ந்த அர்த்தத்தை ராமானுஜர் சொல்லிட்டார். இந்த செய்தி கேள்விப்பட்டு திருக்கோட்டியூர் நம்பி அங்கே வந்தாராம். என்ன காரியம் பண்ண ராமானுஜா? அவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன், என்னன்னு தகுதி பார்த்து பரீட்சித்து பார்த்து தான் சொல்லணும்னு. நீ பாட்டுக்கு அப்படியே எல்லாருக்கும் சொல்ற மாதிரி ஏதோ பொருளை எடுத்து கொடுக்கற மாதிரி இந்த அர்த்தத்தை சொல்லிவிட்டாயே, தகுதி இல்லாதவாளுக்கு சொல்லலாமான்னு கேட்டார் திருக்கோட்டியூர் நம்பி. ராமானுஜர் பணிவோடு சாதிச்சாராம். அடியன் தகுதி இல்லாதவாளுக்கு சொல்லணும்னு அடியனும் சொல்லவல்ல, ஆனா நீங்க சொன்ன இந்த 18 படிகள் இவ்வளவு தகுதி எல்லாம் எவ்வளவு பேருக்கு கிடைக்குங்கிறது ரொம்ப துர்லபம். நான் வந்து ஆத்ம ஞானம் இருக்கணும், நான் சரீரங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது, நான் எனதுங்கிறது கூடாது, அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம், இதெல்லாம் சொன்னா இது எத்தனை பேருக்கு புரியும்? முதல்ல அது அர்த்தம் புரிஞ்சு அப்புறம் வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அதனால இதெல்லாம் தகுதின்னு இல்லாம ஆசையை தகுதியாக கொண்டு, ஆசை இருக்கா கண்ணன்னு சொன்னா கண்லேருந்து 2 சொட்டு கண்ணீர் விடுறானா? அது போருமே, அது இருந்தா உபதேசம் பண்ணிடலாமே. அதனால ஆசையை தகுதியாக கொண்டு ஆசை உடையோருக்கு அடியன் சொல்லிட்டேன்னார் திருக்கோட்டியூர் நம்பி. சொன்னாராம், அதெல்லாம் நல்லாதான் சொன்னேன்,
ஆனா ஆச்சாரியன் வாக்கை மீறி விட்டாய், நீ நரகத்துக்கு போக போகிறாய். முன்னாடியே சொன்ன, நீ ஆசையுடைய இருக்கு சொல்லு ஏதா பண்ணு, ஆனா உனக்கு நரகம் தான்டா. அப்பே எம்பெருமானார் சாதிக்கிறார் குரு பரம்பரை வாக்கியம், அடியேன் ஒருவனே என்றோ நரகம் புகுவது, தேவரீர் திருவடிகளை முன்னிட்டு கொண்டு சொல்லுகையாலே இவ்வாத்ம கோட்டிகள் எல்லாம் தேவரீர் திருவடி சம்பந்தத்தாலே உஜ்ஜீவிப்பர்கள் என்று சொன்னேன். பரவாயில்ல சுவாமி, அடியேன் மொத்த நரகம் போனா பரவாயில்ல, இந்த அர்த்தத்தை கேட்டுட்டு இவா எல்லாரும் சரணாகதி பண்ணி தேவரீர் திருவடி பலத்தால எல்லாரும் மோட்சம் போறாளே, இத்தனை பேர் மோட்சம் போறதுக்காக அடியேன் ஒருத்த நரகம் போய் கஷ்டப்பட்டாலும் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு நான் ராமானுஜர். அப்போதான் திருக்கோட்டியூர் நம்பி அப்படியே உருகி போய் சொன்னாராம், உங்களுடைய இந்த தாராள மனசு காரை கருணை ராமானுசா, இந்த கருணை உலகுக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் உங்களை 18 முறை அலைய விட்டு அதுக்கப்புறமும் சொல்லக்கூடாதுன்னு வேணும்னே நான் சொன்னேன். நீங்க சொல்லுவேன்னு தெரியும், உங்களுடைய கருணை பெருமாளுக்கே கிடையாது. எம் பெருமானார் என்ற திருநாமத்தை வழங்கி ராமானுஜரை கௌரவித்தார் திருக்கோட்டியூர் நம்பி. அப்ப இந்த ஆச்சாரியன் தான் எம் பெருமானார் என்ற திருநாமத்தை கொடுத்தார். மேலும் சொன்னாராம், நீங்கள் ஆசையுடையோர்க்கெல்லாம் உபதேசிப்பதாலே எம்பெருமானார் தரிசனம் என்றே இந்த சம்பிரதாயம் அழைக்கப்படும். இன்றும் சொல்றோம் இல்லையா, ராமானுஜ சம்பிரதாயத்தை எம்பெருமானார் தரிசனம். இதுக்கு யார் முதல் ஆச்சாரியன்னா பெருமாள். அப்ப எம்பெருமான் தரிசனம்னு தானே சொல்லணும், இல்ல ஏன்னா மற்ற ஆச்சாரியர்களுக்கு அந்த ஏற்றம் இல்ல, இவருக்கு தான் இருக்கு. அதனால ராமானுஜர் பேர்ல எம்பெருமானார் தரிசனம் என்று உங்கள் பெயரிலேயே வழங்கப்படும். எம் பெருமானாரே, ஏன்னா எம்பெருமான்னு பெருமாளை சொல்றோம், அவரை விட கருணையிலே ராமானுஜர் உயர்ந்திருக்கிறார். அதனால மதிப்பு விகுதியாக ஒரு ஆர் சேர்த்து எம்பெருமானார், எம்பெருமானை விட கருணையிலே உயர்ந்தவர் என்று திருநாமம் சூட்டினார் திருக்கோட்டியூர் நம்பி. சரி, 9 ஆச்சாரியன் ஆயிடுத்து. அப்புறம் வேற எந்த ஆச்சாரியன் அனுகிரகம்? நீ 11 தான் சொன்ன, ஏற்கனவே நேரம் வேற ஆயிடுத்தேன்னா சிம்பிள். 10th ஆச்சாரியன் யாருன்னா, இது வந்து சுவாமி தேசிகன் குறிப்பிட்டிருக்கார், ராமானுஜருக்கு இன்னும் 2 ஆச்சாரியர்கள் இருந்தான்னு தேசிகன் சாதிக்கிறார். யார் யாருன்னா 10th ஆச்சாரியன் ஆழவந்தார் ஆழ்வாருங்கிற ஆச்சாரியன். அவரை பற்றி நமக்கு பெருசா குறிப்புகள் கிடைக்கல, ஆனா ராமானுஜர் அவரிடம்தான் ஸ்தோத்திர பாடங்கள் வாசித்தாராம். ஏன்னா இப்ப ஆழவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னம் இருக்கு, சதுஷ்லோகி இருக்கு, அந்த ஸ்தோத்திர பாடங்கள் ராமானுஜர் யாரிடாவது பயின்றிருக்கணும் அல்லவா. ஆழவந்தார் ஆழ்வார் என்ற ஆச்சாரியர், இவர் ஆழவந்தாருடைய சிஷ்யர்னு தெரிகிறது. ஆழவந்தார் ஆழ்வார் என்ற 10th ஆச்சாரியன் ஸ்தோத்திர பாடங்களை ராமானுஜருக்கு உபதேசித்து அனுகிரகித்தார். இவர் 10th ஆச்சாரியன். 11th ஆச்சாரியன் யாருன்னா ஈசாண்டான், ஈச்சம்பாடி ஆண்டான்னு சொல்லுவா, ஈசாண்டான் என்றும் குறிப்பிடுவார்கள். இந்த ஈசாண்டான் என்பவரும் ஆளவந்தாருடைய சிஷ்யர். ஆனா இவருடைய நூல்கள் எதுவும் கிடைக்கல. சுவாமி தேசிகன் மட்டும் ஒரே ஒரு இடத்துல இவருடைய ஒரு ஸ்லோகம் மேற்கோள் காட்டுறார், அனிமிஷ துராபா ஈபுரா தானபோகாக ஜலௌகாஸ்தே விஷந்தி ஸ்வயம் நகா என்று ஈசாண்டான் அருளிய ஸ்லோகம்னு மேற்கோள் காட்டுறாரே ஒழிய இவருடைய கிரந்தங்கள் நமக்கு கிடைக்கல. இந்த ஈசாண்டான் என்னும் ஆச்சாரியன் தான் ராமானுஜருக்கு நரசிம்ம மந்திரமும் நரசிம்ம தாபனிய உபனிஷத்தும் உபதேசம் பண்ணாராம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஹைதராபாத் நாலா பசார் செகந்தராபாத்ல உள்ள லக்ஷ்மி நரசிம்மர் கோவில்ல ஆராதனம் பண்ணக்கூடிய ஸ்ரீ உவே சேஷாத்ரி சுவாமி அவர் தான் முதல்ல உபன்யாசத்துக்காக அடியிட்ட கேட்டார் நரசிம்மரை பத்தி சொல்ல வேண்டாமா. நரசிம்மருடைய மந்திரமும் நரசிம்ம தாபனிய உபனிஷத்தும் ஈசாண்டான் தான் ராமானுஜருக்கு உபதேசம் பண்ணார். அது மட்டும் இல்ல, ஒரு லக்ஷ்மி நரசிம்ம விக்கிரகமும் இவர் தான் ராமானுஜருக்கு கொடுத்து திருவாராதனம் பண்ண சொன்னாராம். அந்த நரசிம்மருடைய அனுகிரகத்தோடு தான் எம்பெருமானார் சம்பிரதாயத்தை வளர்த்தார். அதனாலதான் பின்னாடி ராமானுஜர் என்ன பண்ணார், 74 சிம்மாசனாதிபதிகளை நியமித்த போது 74 லக்ஷ்மி நரசிம்ம விக்கிரகம் கொடுத்தார். இன்னைக்கும் அந்த 74 சிம்மாசனாதிபதிகள் எங்கெங்க இருந்தாலும் அவளுடைய அந்த கிளைகள்ல பார்த்தா திருமாளிகைகள்ல அந்த லக்ஷ்மி நரசிம்ம விக்கிரகம் எம்பெருமானார் உருளியதுங்கிறது இருக்கும். அந்த சிம்மாசனாதிபதிகளுக்கு நரசிம்ம மந்திரம் தாபனிய உபநிஷத்தை ராமானுஜரும் உபதேசம் பண்ணாராம். அதனால நரசிம்ம மந்திரம் நரசிம்ம தாபனிய உபநிஷத் இதை உபதேசம் செய்தவர் ஈசாண்டான்கிற ஆச்சாரியன். அப்ப பாருங்க, 11 ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம் பெற்றவர். இத நம்ம ஆச்சாரியர்கள் எப்படி ரசிக்கிறார்னா, ஒரு ராஜா இருக்கார்னா இளவரசனை என்ன பண்ணுவாரா, தானும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துட்டு மத்த மந்திரிகள்ட்ட எல்லாம் ட்ரைனிங் அனுப்புவாராம் இளவரசனை, இளவரசன் நன்னா கற்று தேரணும்னு. அது போல ஆழவந்தார் என்ற ராஜா தமது இளவரசனான ராமானுஜரை தாமே ஆமுதல்வன் இவன் கட்டாட்சித்து உருவாக்கிட்டார். ஆனா அந்த ஆழவந்தார் என்ன பண்ணியிருக்கார், 5 இல்ல 7 மந்திரிகள் போல் 7 ஆச்சாரியர்கள்ட்ட ராமானுஜரை அனுப்பி வைத்திருக்கிறார். அதனால முதல்ல 5 சொன்னோம், அது நாம பொதுவா கேள்விப்பட்டது பஞ்சாச்சாரிய பதாசிரயர். உண்மையில் ஆழவந்தார் 7 ஆச்சாரியர்கள்ட்ட அனுப்பியிருக்கார். ஒரு ராஜா தன்னுடைய இளவரசனை பல மந்திரிகள்ட்ட ட்ரைனிங் அனுப்புற மாதிரி ஆளவந்தார் என்ற ராஜா தம்முடைய இளவரசனான ராமானுசர் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா,
பெரிய நம்பிகள்கிட்ட பஞ்சசம்ஸ்காரம், திருமலை நம்பிகள்கிட்ட ஸ்ரீராமாயணம், திருக்கோட்டியூர் நம்பிட்ட ரகசியார்த்தம், திருமாலை ஆண்டாட்ட திருவாய்மொழி, ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அறையர்கிட்ட 3000 பாசுரங்களும் ஒரு ரகசிய அர்த்தமும், ஆழவந்தார் ஆழ்வாரிடம் ஸ்தோத்திர பாடம், ஈசாண்டானிடம் நிருசிம்ம மந்திரம், நிருசிம்ம தாபனிய உபனிஷத்துன்னு சொல்லி 7 மந்திரிகள்கிட்ட ட்ரைனிங் அனுப்பி அந்த ராஜாவாகிய ஆழவந்தார் தம் இளவரசனாகிய அந்த ராமானுசரை உருவாக்கி அழகு பார்த்தார். அது மட்டும் இல்ல, ஆச்சாரியர்கள் எல்லாமே என்ன பண்ணாலும் விழுந்து விழுந்து இவருக்கு உபதேசம் பண்ணாலும். இதையும் ரசிச்சு குரு பரம்பரையில வர்றது என்னன்னா, சிஷியனாகவோ ஆச்சாரியனாகவோ ஏதோ ஒரு வகையில நமக்கும் ராமானுஜ சம்பந்தம் கிடைத்தா பெரிய பாக்கியமாச்சே. அது திருவடி சம்பந்தமோ திருமுடி சம்பந்தமோ, ராமானுஜரோடு ஒரு சம்பந்தம் ஏற்படணுங்கிற விருப்பத்துலதான் பெரிய நம்பிகளும் திருமலை நம்பிகளும் திருக்கோட்டியூர் நம்பி திருமாலையாண்டான் திருவரங்க பெருமாள் அறையர் ஈசாண்டான் ஆழவந்தார் ஆழ்வார் போட்டி போட்டுண்டு மேல் விழுந்து ராமானுஜருக்கு உபதேசம் பண்ணாலாம். ஏன்னா சம்பிரதாயத்துல ஸ்லோகம் உண்டு, அர்வாஞ்சோயத் பதசரசிஜத் துவந்தமாஸ்ரித்ய பூர்வே மூர்த்னா எஸ்யான் வயமுபகதா தேசிகா முக்தி மாபுகு. ராமானுஜர் குரு பரம்பரையில நடுநாயக கல்லாக இருக்கார். ராமானுஜருக்கு அப்புறம் வந்த ஆச்சாரியர்கள் அவருடைய திருவடி சம்பந்தத்தாலே மோட்சம் பெற்றார்கள். ராமானுஜருக்கு முந்தி வந்த ஆச்சாரியர்கள் அவருடைய திருமுடி சம்பந்தத்தாலே மோட்சம் பெற்றார்கள். அதனால திருவடி சம்பந்தமோ திருமுடி சம்பந்தமோ ஏதோ ஒரு ராமானுஜ சம்பந்தம் வேண்டும் என்று அத்தனை ஆச்சாரியர் போட்டி போட்டு கொண்டு வந்து ராமானுஜருக்கு உபதேசித்தார்கள். அப்ப இதுல இருந்து என்ன புரியுது, முதல்ல கட்டாட்சித்தவர் நம்மாழ்வார் கலிதோஷத்தை போக்குவார்னு சொல்லிட்டார். ரெண்டு, நாதமுனிகள் இவர் தான் வீராணம் ஏறி வீராணத்தில் தேங்கினால் நாடே விளையும்னு சொன்னார். 3, ஆளவந்தார் ஆம் முதல்வன் இவன் கட்டாட்சித்தார். 4, திருக்கச்சி நம்பி 6 வார்த்தை பெருமாள்கிட்டேந்து கேட்டு சொல்லி பெரிய நம்பிகளிடம் போனு கலங்கரை விளக்கமாக வழிகாட்டினார். 5, பெரிய நம்பி பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சு ராமானுஜர்னு திருநாமம் வழங்கினார். 6, திருமலை நம்பி ஸ்ரீராமாயணம் 18 ரகசியம் 18 முறை காலக்ஷேம சாதிச்சார். இளையாழ்வார்னு முதல் நாமகரணம் அவர் தான் பண்ணார். 7, திருமாலை ஆண்டான் திருவாய்மொழி காலக்ஷேம சாதிச்சார். ராமானுஜரே ஆளவந்தார்னு உணர்ந்தார். சடகோபன் பொன்னடின்னு நாமகரணம் பண்ணார். 8, ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அறையர் 3000 பாசுரம் ரகசியார்த்தம் கொடுத்து லக்ஷ்மண முனின்னு நாமகரணம் பண்ணார். திருக்கோட்டியூர் நம்பி 18 முறை நடக்க வச்சு அர்த்தத்தை சொன்னார். எம்பெருமானார்னு சொல்லி அவர் கருணையை உலகுக்கு உணர்த்தினார். ஆழவந்தார் ஆழ்வாரிடம் ஸ்தோத்திர பாடம் 10, ஈசாண்டானிடம் நிருசிம்ம மந்திரம் நிருசிம்ம தாபனிய உபனிஷத் 11. இப்படி 11 ஆச்சாரியர்களை ஆசிரித்தவர் ராமானுசர்னு அவருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். மேலும் இதையெல்லாம் உருவகப்படுத்தி எம்பார் ஒரு அழகான ஸ்லோகம் அருளினார். லக்ஷ்மீன் அதாக்கிய சிந்தௌ ஷடரிபு ஜலத பிராப்ய காருண்ய நீரம் நாதாத்ரௌ அபியசிஞ்சத் ததனு ரகுவராம்போஜ சக்ஷுர்ஜராபியாம் கத்வாதாம் யாமுனாக்கியம் சரிதமத யதீந்திராக்கிய பத்மாகரேந்திரம் சம்பூர்ண பிராணிசஸ்ய பிரபகதி சததம் தேசிகேந்திர பிரமௌகைஹி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இதை சொல்லி பூர்த்தி பண்ணுற, பெருமாள் பெரிய குணக்கடலா இருக்கார். அந்த பெருமாள்ங்கிற கடல்லேருந்து நல்ல அர்த்தங்களாகிய நீரை எடுத்துக்கொண்டு நம்மாழ்வார் என்ற மேகம் புறப்பட்டார். பெருமாள் கடல், அவர்கிட்டேந்து அர்த்தங்களாகிய நீரை எடுத்துட்டு நம்மாழ்வாருங்கிற மேகம் புறப்பட்டார். அந்த மேகம் நாதமுனிகள் என்னும் மலைக்கு மேலே அந்த அர்த்தங்களை மழையா பொழிஞ்சுட்டார். நம்மாழ்வாருங்கிற மேகம் நாதமுனிங்கிற மலைக்கு மேலே பொழிந்தார். அந்த நாதமுனி என்னும் மலையிலே அந்த அர்த்தங்கள் அப்படியே ரெண்டு அருவியா பிரிஞ்சுதான். ஓர் அருவி உயக்கொண்டார், மற்றொரு அருவி மணக்கால் நம்பி. அந்த ரெண்டு அருவியும் சேர்ந்து ஒரு காட்டாராக உருவாயிற்று. ஆளவந்தார் தான் அந்த காட்டாறு. ஆளவந்தார் என்னும் காட்டாறு 5 கிளைகளாக பிரிந்தது. அந்த 5 கிளை என்னன்னா, பெரிய நம்பி, திருமலை நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, திருமாலை ஆண்டான், ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அறையர். இந்த 5 கிளைகளும் சேர்ந்து வீராணம் ஏரியில் வந்து ஒன்று சேர்ந்தன. அந்த வீராணம் தான் ராமானுசர். அப்புறம் வீராணத்தில் இருந்து 74 மடுக்களாக தண்ணீர் பிரிஞ்சு போறது இல்லையா, அந்த 74 மடுக்கள் தான் 74 சிம்மாசனாதிபதிகள். அப்படியே வழி வழியா வர அந்த 74 சிம்மாசனாதிபதிகள்ல ஒருத்தர் அந்த ஒருத்தரின் வழியில வந்தவர் தான் நம்ம ஆச்சாரியன். அப்படி நம்ம ஆச்சாரியன் மூலமாக நமக்கும் அந்த நீர் அமுதமயமான தீர்த்தம் அந்த அர்த்தம் வர இன்று வரை நாமும் பருகி கொண்டிருக்கிறோம் என்றால் எல்லாம் ராமானுஜர் என்ற அந்த ஏரி பண்ணின அனுகிரகம். நாமெல்லாம் பயிர்கள், இந்த பயிர்களுக்கு கடல் நீர் பயன்படாது. பெருமாள் கடல் நீரா இருக்கார், அந்த கடல் நீர் இந்த பயிர்களுக்கு பயன்படாது.
நம்மாழ்வார் மொத்தமாக மழை பொழிந்தாலும் அது எவ்வளவு பெரிய வெள்ளமா இருக்கும்னு நமக்கு தெரியாது. அப்ப நம்மாழ்வாருங்கிற மேகம் பெருமாளுங்கிற கடல்லேருந்து நீரை கொண்டு போய் நாதமுனிங்கிற மலையில பொழிந்து உய்யக்கொண்டார் மணக்கால் நம்மீது ரெண்டு அருவியாகி ஆளவந்தார்னு காட்டாராகி அது ஐந்து கிளைகளாகி ஐந்து ராமானுசர் என்ற வீராணம் ஏரியில் சேர்ந்து அங்கேருந்து நம்முடைய ஆச்சாரியன் மூலமாக எபெருமானார் திருவுள்ளத்தில் உள்ள அர்த்தம் நமக்கு வருவதால் தான் இந்த நல்ல விஷயங்களை இன்று வரை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி அத்தனை ஆச்சாரியர்களின் கட்டாட்சத்தையும் பெற்று உயர்ந்து விளங்குபவர் ராமானுஜர் என்று சொல்லி இன்றைய ஆச்சாரியர்களும் ராமானுஜரும் இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். இனி நாளைய உபன்யாசம் திவ்ய தேசங்களும் ராமானுஜரும், எப்படி திவ்ய தேசங்கள் தோறும் எபெருமானார் கைங்கரியம் பண்ணார், அர்ச்சாவதார பெருமாள்கிட்ட எப்படி ஈடுபட்டார், அர்ச்சாவதார பெருமாள்கள் ராமானுஜரிடம் எப்படி ஈடுபட்டார்கள் என்பதை நாளைய தினம் அனுபவிப்போம். எபெருமானார் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.